சுபாவின் பெண் வேட்டு. சிறந்த கதை கேட்கும் அனுபவத்திற்கு ஹெட்போன்களை பயன்படுத்தவும். அத்தியாயம் ஒன்று. அந்த பெண்ணுக்கு வயது 20 இருக்கலாம். முகத்தில் குழந்தைத்தனம், கண்களில் மெலிதான கண்ணீர், கழுத்தில் பென்சில் கோடு போல தங்கச் சங்கிலி, மார்புக்குள் போயிருந்த டாலரை எடுத்து அவ்வப்போது பற்களில் தேய்த்தாள். சோபாவில் சாயாமல் உட்கார்ந்திருந்ததில் ஒரு பொதுவான பதட்டமும் காத்திருக்க பிரியமின்மையும் தெரிந்தன. மிஸ், உங்கள் பெயர் என்ன என்று கேட்டாள். மீரா டைப்ரைட்டரிலிருந்து தலையை தூக்கி மீரா என்றால், ஈகிள் சையின் ரிசப்ஷனிஸ்டா? ஆம். டியர் ரிசப்ஷனிஸ்ட், உங்கள் போனை எத்தனை 1000 முறை ட்ரை பண்ணினேன், நம்பர் கிடைக்கவில்லை. நங்கடலூரிலிருந்து காரை எடுத்துக்கொண்டு ஓடி வந்திருக்கிறேன். ராம்தாஸ் இல்லாவிட்டால் நரேந்திரன், வைஜெயந்தி, யாராவது. ஐ எம் சாரி, அவர்கள் இருவரும் வேறு ஒரு கேஸ் விஷயமாக டெல்லி வரை போயிருக்கிறார்கள். ஜான் சுந்தர், அவர் உள்ளே கான்ஃபரன்ஸில் இருக்கிறார். காட் காட் என்று அவள் கண்களை வட்டமாக சுற்றினாள். அந்த நேரத்தில் ராம்தாஸின் அறைக்கதவு திறந்தது. கைகளில் மோதிரங்களுடன் ஒரு வயதான மனிதர் வெளியேறினார். அந்த பெண் மீராவிற்காக காத்திராமல் கதவை கடைசி மில்லிமீட்டர் வரை தள்ளி திறந்து உள்ளே நுழைந்தாள். மீரா சிரிப்பு. கமின் என்றார் ராம்தாஸ் பைப்பை குடைந்து கொண்டு. பிளீஸ் டேக் யுவர் சீட். ஜான் சுந்தர் மேஜையின் பக்கவாட்டில் அமர்ந்திருந்தான். அனிதா சுந்தரவரதன், வெல்கம் டு ஈகிள்சை. நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? கிளையன்ட்ஸுகளை காக்க வைக்காமல் இருந்தாலே பெரிய உதவிதான். பொதுவாகவே சிவப்பாயிருந்த கண்ணங்கள் இன்னும் சிவந்தன. சில நாட்கள் கேலண்டரில் தேதி கூட கிளிக்காமல் வாசலை பார்த்து கொண்டு உட்கார்ந்திருப்போம். சில சமயம் வெயிட்டிங் லிஸ்டில் கூட ஆள் இருக்கும். இந்த தொழிலில் இது சகஜம். கோபித்து கொண்டு உட்காராமலே போய்விடாதீர்கள். உட்காருங்கள். உட்கார்ந்தால் டாலரை ஆரம்பத்தில் சொன்னதை செய்தாள். என் அப்பாவை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றாள். எங்காவது மாட்டிக்கொண்டு விட்டாரா? நோ, வீட்டில் தான் இருக்கிறார். வெளியே வர பயந்து கொண்டு வெளியே வந்தால் அவரை கொன்று விடுவார்கள். யார்? அது தெரியாது. பட் தே வில் கில் ஹிம். நீங்கள் விஷயத்தை புத்தகத்தின் கடைசியிலிருந்து சொன்னால் புரியாது. ராம்தாஸ் பைப்பில் புகையிலையை அடைத்துக் கொண்டார். வாயில் பொருத்தினார். ஒவ்வொரு தீக்குச்சியாக வீணாக்கினார். என் அப்பாவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவருக்கு வெகு துடிப்பான கண்டங்கள், சுலபத்தில் சிவக்கக்கூடிய அழகான மகள் இருக்கிறாள் என்று மட்டும் செய்தி தெரியும் என்றான் ஜான் சுந்தர். கட் யுவர் ஜோக்ஸ். என் அப்பா ஜலஜா எலக்ட்ரிக்கல்ஸின் மேனேஜிங் டைரக்டர், இன்னும் 4 கம்பெனிகளின் டைரக்டர், 6 கம்பெனிகளின் சேர்மன். மீதியை இன்கம் டாக்ஸ்காரர்களிடம் கேட்டுக்கொள்கிறோம். கம் டு தி மேட்டர். அப்பாவுக்கு நிறைய நண்பர்கள், பிசினஸ் எதிரிகள் கூட இருக்கலாம். நியாயம்தான். போன வாரம் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. தன் டப்பப்பையை திறந்து இரண்டாக மடித்த இன்லண்ட் லெட்டரை எடுத்து மேஜையில் போட்டால், படியுங்கள். ஜான் சுந்தர் கடிதத்தை பிரித்தான். அன்பான குறுக்கே 2 கோடுகள் போட்டு கடிதம் தொடர்ந்தது. மிஸ்டர் சுந்தரவரதன், பணமும் பகட்டும் உங்களுக்கு நண்பர்கள். நான் இந்த இரண்டையும் காதலிக்கவில்லை, உங்களைத்தான் நேசித்தேன். ஆனால் நீங்கள் என்னை பேரீச்சம்பள குட்டை போல் துப்பிவிட்டீர்கள். நீங்கள் நிம்மதியாக இருந்தால் எப்படி? உங்கள் உயிரையே வைத்திருக்கும் உங்கள் மகள் அப்பா இல்லாத பெண் என்ற பட்டத்தை விரைவிலேயே சுமக்கப் போகிறாள். புரியவில்லையா? நான் உங்களை கொல்லப் போகிறேன் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக. சாரி, கையெழுத்து போடவில்லை. மிரட்டல் கடிதம் என்றான் ஜான் சுந்தர். பெரிய மனிதர்களுக்கு இதை போன்ற கடிதங்கள் வருவது சகஜம். இது விளையாட்டு கடிதம் இல்லை. இதை பாருங்கள். இன்னும் 2 இன்னல் லெட்டர்களை மேஜையில் தூக்கி போட்டால், மிஸ்டர் சு வரதன், என் கடிதத்தை நீங்கள் மதிக்கவில்லை. வெகு தைரியமாக வெளியே நடமாடிக்கொண்டிருக்கிறீர்கள். மறந்து விடாதீர்கள், இந்த மாதம் முடிவதற்குள் நீங்கள் முடிந்து விடுவீர்கள். இந்த முறையும் கையெழுத்து போட மறந்துவிட்டேன். சாரி. ஜான் சுந்தர் 3வது லெட்டரை பார்த்தான். தேதி குறித்து விட்டேன், 26 தேதி. இந்த கடைசி கடிதத்திலும் என் சிக்னேச்சர் இல்லை. பாவம், பயந்து விட்டாரா? கேட்டீர்களே ஒரு கேள்வி. இந்த கடிதம் இன்றைய கடிதம். இன்றைய மார்னிங் போஸ்டில் வந்ததிலிருந்து அப்பா பால்கனியில் வந்து நிற்க கூட பயப்படுகிறார். இன்றைக்குத்தான் 26 தேதி. அதனால் தான் அப்பா என்னை அனுப்பினார். ஈகிள் சையிலிருந்து யாரையாவது காவலுக்கு கூட்டி வா என்றார். போலீசுக்கு தெரிவித்து விட்டீர்களா? வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் அப்பா. வெட்கப்படுகிறார்.
ஜான், இவளுடன் போ, அவருடன் பேசிப்பார். ஓகே தாஸ் மிஸ் அனிதா, மிஸ் தானே? எங்கள் ஃபீஸ் விவரங்களை செக்ரட்டரி மீராவிடம் கேட்டு தெரிந்து கொண்டாயிற்று, நீங்கள் கிளம்புங்கள் என்றாள் அனிதா. ஒரு நிரப்பாத செக்கில் கையெழுத்திட்டு மேஜை மேல் வைத்து அப்பாவுக்கு ஒரு போன் செய்து கொள்ளவா? டெலிபோனை அவள் புறம் தள்ளினார் ராம்தாஸ். நீளமான நெயில் பாலிசிட்ட விரலால் டயல் செய்தால், டாடி நான் தான், ஈகிள் சையில் இருந்து பேசுகிறேன், ஜான் சுந்தர் என்பவர் வருகிறார். இதோ தருகிறேன், உங்களுடன் பேச வேண்டுமாம் என்று ரிசீவரை ஜான் சுந்தரிடம் நீட்டினாள். ரீங், டடச், சிக் 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 என்று டெலிபோன் எக்ஸாஜின் பற்பல உபாதை ஒலிகளுக்கு நடுவே மறுபடை குரல் அதல பாதாளத்திலிருந்து கேட்டது. மிஸ்டர் ஜான் சுந்தர், தேங்க்யூ, பிளீஸ் ஹெல்ப் மீ, ஐ எம் கம்மிங் ரைட் அவே என்றான் ஜான் சுந்தர். என் டாக்டர் உங்களுக்கு எல்லாம் விளக்கமாக கூறியிருப்ப லைன் ரொம்ப மோசமாயிருக்கிறது. நான் தான் சொன்னேனே என்றாள் அனிதா. கம், அப்பா நமக்காக காத்திருப்பார். அத்தியாயம் 2. பச்சை நிற மாருதி வேன் கம்பெனி உருவாக்கியதிலிருந்து அது அவளையே வாசனை பார்த்து கொண்டு அடிமையாய் கிடந்தது போலும். அவளின் சின்ன சின்ன சாதுரியமான விரல் அசைவுகளுக்கு கட்டுப்பட்டு போக்குவரத்தில் கலந்தது. ஈகிள்ஸை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் என்றாள். உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட ஆசைப்படுகிறேன் என்றான் ஜான் சுந்தர். நான் அனிதா. ஸ்வீட் வயதை தாண்டி 3 வருடம் ஆகின்றன. 4வது வயதில் அம்மாவை இழந்தவள், அப்புறம் அப்பா, ஊட்டி கான்வென்ட், பம்பாய் யூனிவர்சிட்டியின் சயின்ஸ் டிகிரி, அதையெல்லாம் மறந்துவிட்டு அப்பாவோட 1 வருஷமாய் ஜாலியாக இருந்தேன். கம்பெனி நிர்வாகத்தை சில்லறையாக கவனித்து கொண்டு அன்புள்ள அப்பாவா, காதலுள்ள அப்பா, காலையில் என் முத்தத்தால் எழுப்ப வேண்டும், இரவில் என் முத்தத்திற்கு பிறகு தூங்கப் போவார், நான் தூக்கம் வராமல் தவிக்கும் போது உங்களுக்கே போன் செய்கிறேன். சிரித்தாள் நாட்டி என்றால் ஆரோக்கியமான சிவந்த ஈறுகள், இராணுவ சிப்பாய்களைப் போல் ஒழுக்கமாய் வரிசையாய் நெருக்கமாய் நிற்கும் வெண்பற்கள், அவற்றில் நிரந்தரமாய் ஒரு சாக்லேட் வாசனை. அப்பாவுக்கு என்ன வயது? 48. இள வயதுதான். 2வது கல்யாணம். மூச். அம்மாவுக்கு அப்புறம் இன்னொரு பெண்ணுடைய போட்டோவை கூட அப்பா பார்த்திருக்க மாட்டார். உங்கள் மூடை கெடுப்பதற்கு சாரி, ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. How dare you say that? மிரட்டல் கடிதத்தை பார்த்தீர்களா? ஒரு பெண்ணின் கையெழுத்து, காதல், தேசம், கொட்டை போல துப்பி விட்டது. எல்லாம் எதை குறிக்கின்றன? உங்கள் அப்பாவின் வாழ்க்கையில் நிச்சயம் ஒரு பெண் குறுக்கிட்டிருக்கிறாள். டிடெக்டிவ் புத்தி. அனிதா கெட்டி ரோட்டில் காரை அநியாயமாக திருப்பி ஒரு லாரியிடம் சாபம் வாங்கி கொண்டு தொடர்ந்தாள். என் அப்பா சிகாமணி என்று நான் சர்டிபிகேட் கொடுக்க தயாராயில்லை. ஃப்ரெண்ட்ஸ், பிசினஸ் பார்ட்டி என்று நிறைய குடிப்பார். ஆனால் நிதானம் இழந்து நான் பார்த்ததில்லை. வேறு பெண் சவகாசம்? நெவர். நீங்கள் பார்த்ததில்லை? ஏன் அப்பாவை சந்தேகமாகவே பார்க்கிறீர்கள்? சொல்கிறேன், இது ஒரு சாதாரண மிரட்டலாய், பிசினஸ் எதிரியிடமிருந்து வந்த மிரட்டலாய் இருந்தால் மிஸ்டர் சுந்தரவரதன் நிச்சயம் முதல் தகவலை போலீசுக்குத்தான் கொடுத்திருப்பார். போலீஸ் இதில் இன்வால்வ் ஆவதை அவர் விரும்பவில்லை என்றார் ஜான் சுந்தர். சூயிங்கத்தை மின்று கொண்டே அவன் சொன்னதில் சரிய அளவு உண்மை இருப்பது போல் அவளுக்கு பட்டிருக்க வேண்டும். அப்பாவைத்தான் பார்க்கப் போகிறோமே, அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் சற்று நேரம் மௌனம். டேப்பை ஆன் செய்தாள். மைக்கேல் ஜாக்சன் தன் 2 கேட்டான் குரலில் ரம்யத்தையும் ரகசியத்தையும் குலைத்து பாட கிதார்களும் ட்ரம்ஸ்களும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்களை அதிரடித்தன. ரயில்வே ஸ்டேஷன் அருகில் காரை வேகம் குறைத்தாள். நிறுத்தினாள், இறங்கினாள். என்ன என்றான் ஜான் சுந்தர். ஒரு ஸ்போக் பர்ச்சேஸ், ஜஸ்ட் 1 மினிட். காரை சுற்றி கொண்டு ஓடினாள். வரிசையாயிருந்த கடைகளில் 3வதில் நுழைந்தாள். வாசல் ஹேங்கர்களில் டிசைன் டிசைனாக நவீன பனியன்கள் காற்றையும் தூசையும் ஏற்று துடித்தன. லேட்டஸ்ட் ஜங்ஷன் என்ற நியான் எழுத்துக்கள் இளம் ஆளை வெயிலில் பிரதிபலித்தன. 5 நிமிடங்களில் அனிதா திரும்பினாள் கையில் சின்ன பார்சலோடு. அப்பாவிற்கா என்றான் ஜான் சுந்தர். ஓ நோ என்று சிரித்தாள். ஃபார் எ ஃப்ரெண்ட் என்றாள் குரலில் காதலுடன். மை காட் என்றான் ஜார்ஜ். போன வரியில் தான் நான் உங்களை காதலிக்கலாமா என்று யோசிக்க ஆரம்பித்தேன். அதற்குள் சார் உங்களுக்கு ஏற்கனவே. அவள் கியரை போட்டு காரை நகர்த்தினாள். சிவானந்த், அப்பாவின் பிசினஸ் பார்ட்னர். அப்பாவிற்கு எங்கள் காதல் தெரியும். பச்சை குடி. ஈனோ சிவா இஸ் சோ யங், உங்களை போல் அழகாயிருப்பான், பட் குறும்பென்றால் குறும்பு. காலேஜ் டேஸில் பக்கத்து சீட் பெண்ணின் ஹேண்ட் பாக்ஸ்ல ஒரு அணிலை பார்த்து
ஓ, பார்த்து பார்த்து நாய் நாய். ஜார்ஜ் சுந்தருக்கு சிவானந்த் மீது பொறாமையாக இருந்தது. ஸ்கூல் டேஸில் பக்கத்து சீட் பையன் டிஃபன் பாக்ஸில் கை வைப்பானாம். ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் அப்பாவின் கையெழுத்தை அப்படியே அச்சாக போடுவானாம். மிமிக்ரி, மார்வேச போட்டி என்று எக்கச்சக்க லூட்டி எடுத்திருக்கிறான். பட் இப்பொழுது பிசினஸில் ரொம்ப ஷ்ரூடாக இருக்கிறான். அப்பாவின் ஆயில் கம்பெனியில் மட்டும்தான் அவனுக்கு பங்கு. 2 வருடங்களுக்கு முன்புதான் கம்பெனியே ஆரம்பித்தது. அதற்குள் 30 லட்சம் ரூபாய் வரை பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் என்றால் அது சிவானந்தின் அபார திறமையால் தான் என்று அப்பா அடிக்கடி சொல்வார். ஜான் சுந்தர் மௌனமாக வெளியே பார்த்தான். சிவானந்த் அதிர்ஷ்டசாலி என்று எண்ணினான். அனிதாவை மேலே பேசவிட்டால் முழுக்க முழுக்க சிவாவின் புராணத்தையே பாடுவாள் போல் தோன்றியது. அப்பாவின் மற்ற நண்பர்கள், மற்ற பாட்டர்கள், எனக்கு தெரிந்ததை சொல்கிறேன். காரை வளைத்து வளைத்து ஓட்டிக்கொண்டே அவள் பெயர்களாக அடிக்கிறாள். யார் யார் எந்தெந்த கம்பெனியில் என்னென்ன என்று நினைவுபடுத்தி சொன்னாள். கேரிசவர் நங்கடல்லூர் ஷிட் கேட்டை மூடிவிட்டார்கள் என்று முடித்தாள். ரயில்வே கேட் பாதையை மறித்து மூடிக்கொண்டிருந்தது. ஒரு பச்சை நிற பல்லவன் பஸ்ஸும் ஒரு செங்கல் லாரியும் காருக்கு முன்னே கியூ நின்றது. ரயில்வே ஸ்டேஷன் தெரிந்தது. பாங் என்ற அலறிவிட்டு எலக்ட்ரிக் ரயில் பிளாட்பார ஜனத்துடன் கோபித்துக் கொண்டு கிளம்பியது. மேலே ஹை டென்ஷன் ஒயர்களில் மின்னல் பொறிகளை தெரித்துக் கொண்டு தடங் தடங் என்று கடந்து போனது. கேட் திறந்து வாகன சீறிக்கொண்டு கடத்தன. அனிதா கீழ் கியர்களுக்கு இறங்கி சரேல் என்று வேகத்தை அதிகரித்து பஸ்ஸையும் லாரியையும் ஓவர்டேக் செய்து எதிரே வந்த பஸ்ஸை கோடளவு தவிர்த்து சாலையில் இறங்கினாள். உங்களுக்கு வேகம் பிடிக்குமா? ஐ லவ் ஸ்பீட். பிசி கூட ஹிந்துஸ்தானியாயிருந்தால் சிலோன் வரைக்கும் ஓடிப்போய் நின்று கொள்வேன். குறுகலான சாலையில் 2 பக்கமும் கடைகள். தாண்டியதும் சாலை சற்றே அதிகரித்து ஒரு மஞ்சள் தியேட்டர். ஜன அலைகள். ரைட் என்று சொல்லிக் கொண்டு வலதில் உதைத்து திருப்பினாள். லெப்ட் என்று இடத்திற்குள் சீறினாள். அதோ அதுதான் நம் பங்களா. எஞ்சினை அடைத்து விட்டாள். கார் ஓசியில் ஓடியது. அவள் சுட்டிக்காட்டிய இடத்தில் அந்த பங்களா. சொர்க்கபுரியில் இந்திராதி தேவர்களை வைத்து கட்டி அங்கே இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது போல் இருந்தது. கல்ச்சுவர் காம்பவுண்டுக்கு பின்னே வழக்கமான மரங்கள், வாசனைகள், சிமெண்ட் பாதையின் மைல் நீளத்திற்கு அப்புறம் போர்டிகோ, டோம் விளக்குகளில் வர்ண மாடன் ஓவிய தீற்றல்கள். வாசலுக்கு ஓடி வந்தவன் வேலைக்காரனாக இருக்க வேண்டும். சட்டை இல்லை. படியன் அழுக்காயிருந்தது. வேலு, ஐயா எங்கே இருக்கிறார் என்றாள் அனிதா. அவர் ரூமை விட்டு இறங்கி வரவே இல்லை அம்மா. பார்த்தீர்களா என்று ஒரு பார்வையை ஜான் சுந்தரின் மீது வீழ்த்தினாள். நுழைந்தார்கள். மைதானம் அளவிற்கு ஹால் 4 ஃபேட்கள் ஆளில்லாமல் சுற்றி கொண்டிருந்தன. சுவர்களில் சுந்தர பரதனின் இளமை நினைவுகளின் கருப்பு வெள்ளை. அவர் இந்திய ஜனாதிபதியிடம் எதற்கோ பரிசு வாங்கும் வர்ண பிரேம். அனிதா டென்னிஸ் பட்டையோடு சற்று க்ளோஸ்அப் முகம். கண்களில் எத்தனை சிவப்பு வரிகள். அவற்றின் வெளிச்சம் சுயமா, பிளாஷின் பிரதிபலிப்பா? அட, உதட்டோரத்தில் கடுகு மச்சம். நேரில் கவனிக்கவே இல்லையே சாண்டிலியர்கள். மாடிப்படி காரிடார் டாக் டாக் டாக். கதவு டப் டப் டப். கடை சத்தம் அனிதா விரல் முட்டியால் தட்டியது. டாடி, நான் தான் என்று திறந்த கதவின் வெளியே உள்ளே நுழைந்தாள். சுந்தரவரதன் கட்டிலில் படுத்திருந்தார். கழுத்து வரை போர்த்தியிருந்தது. கண்கள் மூடியிருந்தது. வாயோரம் கோடியிருந்தது மட்டும் ஜான் சுந்தருக்கு விபரீதமாக இருந்தது. டாடி, அனிதா அவரை நெருங்கி கன்னத்தில் தொட்டாள். கமாண்ட் கெட்டப் என்று பெட்சீட்டை உருவி எடுத்தாள். உடன் அவள் கண்கள் சூரியன் சூரியனாக விரித்து கொண்டன. தொண்டையில் இருந்து விபரீதமான குரல் கிரீச்சிட்டு சுவர்களை அதிரடித்தது. சுந்தரவரதன் மார்பில் குத்தப்பட்டிருந்தார். நெஞ்சில் கைப்பிடி வரைக்கும் இறங்கியிருந்த கத்தி ரத்தத்தில் தோய்ந்திருந்தது. இன்னும் உபரியான இரத்த ஓடை அவர் சட்டை, வேட்டி, படுக்கை விரைப்பு எல்லாவற்றையும் சிகப்பாக நிறைத்திருந்தது. ஜான் சுந்தர் அவருடைய மூக்கில் விரலை வைத்தான். சுந்தரவரதன் வெகு சத்தியமாக செத்து போயிருந்தார். அத்தியாயம் 3. உங்களின் கருணையான இதயம் உள்ளவர்கள் அந்த காட்சியை பார்க்காதீர்கள், தாங்க மாட்டீர்கள். அனிதா அப்பாவின் மீது விழுந்து அழத் துடித்தாள்.
ஜான் சுந்தர் அவளுடைய மென்மையான புஜத்தை கப் என்று பிடித்தான், பெண்ணுக்கு இழுத்தான். எதையும் கலைக்காதீர்கள், போலீசுக்கு போன் செய்யுங்கள். அனிதா அழுது கொண்டே மாடிப்படிகளில் ஓட ஜான் சுந்தர் சற்று தீவிரமாக அந்த அறையை ஆராய்ந்தான். கத்தியை செருகியவன் வெகு கவனமாக இதய பகுதியை தேர்ந்தெடுத்திருந்தான். ஒரே வீச்சில் ஆல் அவுட். சுந்தரவர்தன் அந்த நேரம் படுக்கையில் தான் இருந்திருக்க வேண்டும். சத்தம் போட்டிருந்தால் கீழே இருந்து யாராவது ஓடி வந்திருப்பார். தூங்கிக் கொண்டிருந்தாரா? வந்தது யார்? எந்த வழியே? கட்டிடக்கடியில் குடித்து பார்த்தான், மேஜையின் அடியில் பார்த்தான், சுவர்களில் அரை மூலையில் என்று ஆராய்ந்தான். போராட்டமே இல்லாத கொலையா இருக்க வேண்டும். எந்த தடயமும் அங்கே விட்டு. வெயிட், அது என்ன? மினி டிவி நின்றிருந்த ஸ்டாண்டின் கீழே ஏதோ பளபளவென்று மின்னியது. ஜான் சுந்தர் நியூஸ் பேப்பரை இரண்டாக மடித்து அதை நீட்டி அந்த பொருளை வெளியே உருட்டினான். சின்ன பகடைக்காய் அளவிற்கு ஒரு மணி, நவீன செயற்கை வர்ண பிளாஸ்டிக் ஆபரணத்தின் ஒரு முத்து. ஜான் சுந்தர் தன் பார்வையை கூர்மையாக்கி கொண்டு பார்த்தான். வேறு இடங்களில் தேடினான். அட்டாச்ட் பாத்ரூமில் இன்னொரு முத்து வாஷ்பேசினுக்கு கீழே கிடந்தது. அவசரமாக வெளியே வந்தான். அறைக்கு வெளியே ஓடினான். காரிடாரில் ஆராய்ந்தான். சுவரை ஒட்டி கீழே போட்டிருந்த சணல் கம்பளம் சுருட்டி கொண்டிருந்த இடத்தில் இன்னொரு குத்து. மாடிப்படிகளில் இறங்கும் இடத்தில் முதல் படியில் ஒன்று, கடைசி படியின் கீழே ஒன்று. சீதை விட்டு போன அடையாளம் போல முத்துக்கள் அவனை ஹாலின் டீபாய் வரை அழைத்து போயின. ஜான் சுந்தர் கையில் வைத்திருந்த 6-7 முத்துக்களையும் பார்த்தான். ஏதோ ஒரு நெக்லஸில் இருந்து ஒவ்வொன்றாக உதிர்ந்திருக்கிறது. நெக்லஸ் என்றால் கொலை செய்தது பெண்தானா? அவசரப்படாதே. ஜான் சுந்தர் கவனமாக படிகளில் தேடிக்கொண்டே ஏறினான். அறைக்குள் மறுபடி பிரவேசித்தான். கீழே அனிதாவின் அழுகை குரலும் வேலைக்காரர்களின் குழப்ப குரலும் பெருகியிருந்தது. ஜான் சுந்தரின் கண்களில் அப்போதுதான் அந்த காகிதம் தென்பட்டது. நான்காக படித்து கசக்கி எரியப்பட்ட காகிதம் கட்டிலுக்கும் மெத்தைக்கும் இடையில் படபடத்துக் கொண்டிருந்தது. அதை எடுத்தான், பிரித்தான். சுந்தர் டிராவல்ஸ், வீடியோ பஸ், பெங்களூர் டு மெட்ராஸ், சீட் நம்பர் 22, டேட் 25/6/87, நேற்றைக்கு பயணம் செய்த சீட்டு. ஜான் சுந்தர் அதையும் எடுத்து பத்திரப்படுத்திக் கொண்டான். கீழே ஜீப்பின் ஹாரன் ஒலி. ஜான் சுந்தர் பெட்ஷீட்டை பழையபடி மூடிவிட்டு அறைக்கு வெளியே வந்து நின்று கொண்டான். ஒரு இன்ஸ்பெக்டரும் இரண்டு கான்ஸ்டபிள்களும் அனிதாவோடு தடதடவென்று மாடியேறி வந்தார்கள். நீ என்றார் இன்ஸ்பெக்டர். மார்பில் இன்பராஜ் என்று பிளாஸ்டிக் வைத்திருந்தார். ஐ எம் ஜான் சுந்தர், ஈகிள்ஸை என்று தன்னுடைய கார்டை நீட்டினான். பாடி எங்கே? உள்ளே காட்டினான். எதையும் கலைக்கவில்லையே? இல்லை. இன்ஸ்பெக்டர் பையில் இருந்து பேனாவை எடுத்தார், உதறினார். குறிப்பு புத்தகத்தை எச்சில் தொட்டு திருப்பி எழுத ஆரம்பித்தார். தேதி நேரம் எல்லாம் குறித்து கொண்டார். நீ எதற்கு இங்கு வந்தாய்? திரு சுந்தரவரதன் அழைத்தார். அவர் மகள் கூட்டி வந்தார். யோ, 484, உள்ளே வாயா. அந்த பெட்ஷீட்டை விளக்கு. செம வேலைதான் செய்திருக்கிறான். நீ எங்கேயும் போய்விடாதே, உன்னை விசாரிக்க வேண்டும். அசையவில்லை என்றார் ஜான் சுந்தர். இன்னும் சற்று நேரத்தில் புகைப்படக்காரர் லேபில் இருந்து ஆட்கள் என்று ஜனம் சேர்ந்தது. வாசலில் கூட ஆரம்பித்த கூட்டத்தை ஒரு கான்ஸ்டபிள் காக்காய் விரட்டினார். சகலமும் முடிந்து அப்பா அப்பா என்று அனிதா கதற கதற கோடி சொத்துக்கு அதிபதியாயிருந்த சுந்தரவர்தன் ஆம்புலன்ஸின் ஒரு கோடியில் ஏற்றப்பட்டு விளக்கப்பட்டார். விசாரணைகள், நீங்கள் எத்தனை மணிக்கு கடைசியாக உங்கள் அப்பாவை பார்த்தீர்கள்? கண்ணை கசக்கி 3 மணிக்கு. அப்புறம் நான் ஈகிள்ஸை ஆபீஸ் போய்விட்டேன். ஆனால் அங்கிருந்து போன் செய்து அப்பாவுடன் பேசினேன். எத்தனை மணிக்கு? நங்கடலூருக்கு கிளம்புவதற்கு சற்று முன்னால் 4:45 இருக்கும். இவர் கூட அப்பாவிடம் பேசினார். ஆம். எத்தனை மணிக்கு இங்கு வந்தீர்கள்? சுமார் 5:30. சோ, நீங்கள் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இங்கே யாரோ கொலை செய்து விட்டார்கள். அப்படித்தான் தோன்றுகிறது இன்ஸ்பெக்டர். உன் பேர் என்னையா? வேலுங்க. ஐயாவை நீ எப்பொழுது கடைசியாக பார்த்தாய்? மத்தியானம் சாப்பாடு பரிமாறினப்போ. முருங்கைக்காய் கூட்டை ஆசையாய் கேட்டு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டாரே ஐயா. 4 மணிக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள் யார் யார் வந்தார்கள்? அம்மாவும் இந்த ஐயாவும். அவர்கள் வருவதற்கு முன்னால் யாரு வரலீங்க? வந்தாங்க. உளராமல் சொல். 5 மணிக்கு ஒரு அம்மா வந்தாங்க. ஜான் சுந்தர் கண்களில் நரம்பு துல்லியது. அம்மா என்றால் 20-25 வயசு இருக்குமுங்க. ஐயாவை பார்க்கணும். நாங்க ஏதோ சபா டிக்கெட் விற்க வந்தாங்க. ஐயா யாரையும் பார்க்க மாட்டாருன்னு சொல்லிட்டேங்க, போயிட்டாங்க.
நிச்சயமா போயிட்டாங்களா? உன் கண்ணெதிரிலேயே போடாளா? ஜான் சுந்தர் துடிப்போடு கேட்டான். மிஸ்டர் ஜான் சுந்தர், நான் விசாரிப்பதற்காக சம்பளம் வாங்குபவர். நீங்கள் குயட்டாக இருக்கிறீர்களா? சாரி இன்ஸ்பெக்டர், வாசல் வரைக்கும் நான் கொண்டு போய் விட்டேங்க. கேட் வரைக்கும் இல்லீங்க, போர்டிகோ வரைக்கும். அப்புறம் உள்ளார வேலை இருந்துச்சுங்க, நான் போயிட்டேன். அவள்தான் வாசலுக்கு போவதாக பாவலா காட்டிவிட்டு எப்படியோ உள்ளே நுழைந்திருக்கிறாள். எந்த சபா என்று சொன்னாளா? ஆர்கே சபான்னு சொன்னாங்க. செக்ரட்டரி விவேக் அனுப்பினார்னு ஐயா கிட்ட சொல்ல சொன்னாங்க. வாட்ச்மேனை கூப்பிடியா. இன்ஸ்பெக்டர் ஐயா, தப்பு நடந்து போச்சுங்க. நான் 5 மணிக்கு டீ குடிக்க போயிட்டேங்க. வேலு சொல்ற பொம்பளையை நான் உள்ளே போறப்பவும் பார்க்கலை, வெளியே வரப்போவும் பார்க்கலை. விட்டால் காக்கி பாட்டை நடத்தி விடுவான் போலிருந்தது. சோ கேஸ் சுலபமாக வட்டத்தை பூர்த்தி செய்து விட்டது என்று மனதில் சொல்லிக் கொண்டான் ஜான் சுந்தர். தன் பையில் இருந்த நெக்லஸ் முத்துகளையும் பெங்களூர் பஸ் டிக்கெட்டையும் தொட்டு பார்த்து கொண்டான். அத்தியாயம் 4. அறைக்கு சீல் வைத்தார்கள், கிளம்பினார்கள். ஆம்புலன்ஸும் ஜீப்பும் டீசல் புகையை கக்கிவிட்டு போனதும் அந்த ஃபியட் வந்து சேர்ந்தது. அவன் இறங்கினான். போர்டிகோவிலிருந்து பரபரப்பாக ஓடி வந்தான். அனிதா, அனிதா! மாடிப்படிகளில் உட்கார்ந்திருந்த அனிதா எழுந்தாள், கீழே ஓடினாள். கண்ணீர் கங்கை யமுனை கடைசி படிகளில் தாவி குதித்து அவனிடம் ஓடி போய் தோள்களில் முகம் புதைத்து, சுற்றி எத்தனை பேர் வேடிக்கை பார்க்கிறார்கள், சிவசிவா என்று அழ ஆரம்பித்தாள். தக்காளி போல் சிவந்து விட்ட அவள் மூக்கையும் கண்ணங்களையும் சிவானந்த் தன் சலவை கை குட்டையால் துடைத்தான். அனிதா, வாட் ஹேப்பன்? அவளுடைய கண்ணீர் நனைக்காத பாகங்களில் தூய்மையாக உடுத்தியிருந்தான். இளைஞன், படு இளைஞன், சில்வர் ஜூப்ளி வயது. உடம்பில் கரன்சியின் மனம் இருந்தது. கண்ணங்களில் பணக்கார மேடுகள், கண்களில் உதடுகளின் அழகில் புருவங்களில் கண்டத்தில் பெண்மை, அம்மாவின் ஜாடை. நான் சொல்கிறேன். ஜான் சுந்தர் முன்வந்து அவனுடன் கைகுலுக்கிறான். சிவானந்த் வியர்த்திருந்தான். மற்றபடி அழுத்தமான குழுக்கள். மிஸ்டர் சுந்தரவரதனை யாரோ கொன்று விடுவேன் என்று மிரட்டி கடிதம் போட்டிருந்தார்கள். பாதுகாப்புக்கு என்னை அனிதா அமர்த்தினாள். நாங்கள் ஈகிள்ஸை ஆபீஸிலிருந்து கிளம்பி வருவதற்குள் அவரை யாரோ கத்தியால் குத்தி, வெல் ஹீஸ் டெட். மை காட்! அவன் அனிதாவை பார்போடு சேர்த்து கொண்டு தட்டி கொடுத்தான். போலீஸ் வந்தது, பார்த்தது, கேள்விகள் கேட்டது, எடுத்து போய்விட்டது. இன்றைக்கு பார்த்து நான் 800க்கு போய்விட்டேன். அவன் மூக்கை உறிஞ்சி கொண்டான். இங்கே வாயா என்றான் வேலுவை. வேலு நெருங்கியதும் சற்றும் யாரும் எதிர்பாராத வண்ணம் பளியர் என்று அவன் கண்ணத்தில் புறங்கையை வீசினான். தண்டத்திற்கா சம்பளம் வாங்குகிறாய்? கொலைகாரன் உள்ளே வந்து போயிருக்கிறான், எப்படி அனுமதித்தாய்? வேலுவின் கண்களில் விசுவாச கண்ணீர். ஐயா, சத்தியமா எனக்கு தெரியாமத்தான் ஏதோ நடந்துட்டதுங்க. டேமிட், போலீஸ் என்ன சொல்கிறது? மிஸ்டர் ஜான் சுந்தர், இன்னும் விசாரணைகளே முடியவில்லை, போஸ்ட்மார்ட்டம் முடிய வேண்டும். அந்த கடிதங்களை பற்றி போலீஸில் சொல்லிவிட்டீர்களா? இல்லை. சிவானந்தின் கண்கள் அதிர்ச்சியால் துடித்தன. வாட், போலீஸில் சொல்லவில்லையா? வாட் இஸ் திஸ் அனிதா? போலீஸில் முக்கியமான விஷயத்தை ஏன் மறைத்தாய்? அந்த கடிதங்களை மேலோட்டமாக பார்க்கும் போது அது யாரோ ஒரு பெண் எழுதியது போல் தோன்றுகிறது என்று தயங்கினான் ஜான் சுந்தர். சோ வாட், சுந்தரவரதனின் பர்சனல் மேட்டர் எதையாவது போலீஸ் குடைந்தால் அனிதா தாங்க மாட்டாளோ என்று நான் சொல்ல வேண்டாம் என்றேன். சிவானந்த் அந்த வசனத்தின் அர்த்தம் முழுமையாக மனதில் இறங்கியதும் ஐ சி என்றான். கண்களை தாழ்த்தி கொண்டான். அனிதா, உன் அருமையான அப்பாவை யாரோ ஒருவன் அல்லது ஒருத்தி கேஸ்வலாக நடந்து வந்து படுக்கையில் குத்தி கொன்று விட்டு போனதை நீ ஏற்றுக்கொள்கிறாயா? கொலையாளியை கண்டுபிடித்து தண்டிக்க வேண்டாமா? இந்த சென்டிமெண்ட்ஸை விட அது முக்கியமில்லையா? அனிதா இமைகளை படபடத்து, ஜான், போலீஸில் சொல்லிவிடுங்கள் என்றாள். ஓகே என்றான் ஜான் சுந்தர். போலீசுக்கு வேறு தடயம் கிடைக்கவில்லையா? கிடைத்ததா இல்லையா என்று நம்மிடம் அவர்கள் சொல்வதில்லை சிவா. தட் இஸ் ரைட் என்றான். சூல் கொட்டினான். காலை 11 மணிக்கு சுந்தரவரதனுடன் இங்கே பேசிக் கொண்டிருந்தேன். மத்தியானம் டைரக்டர்ஸ் மீட்டிங். மாலை 4:30 மணிக்கு 800 இருக்கும் ஃபேக்டரிக்கு போய்விட்டேன். அந்த நேரம் நான் இங்கே வந்திருந்தால் ஒருவேளை கொலையே நடந்திருக்காது என்றான். குரலில் வருத்தம் இருந்தது, தழுதழுப்பு இருந்தது. ஜான் சுந்தர் என்ன ஆறுதல் சொல்வதென அறியாமல் யோசித்தார். சுந்தரவரதனின் பாதுகாப்பிற்காக நான் அமர்த்தப்பட்டேன், ஆனால் அவரே இப்போது இறந்து விட்டார். என் சர்வீஸ் இனியும் உங்களுக்கு தேவையா இல்லையா என்று அனிதாதான் சொல்ல வேண்டும் என்றான். அப்பாவை கொன்ற படுபாவியை கண்டுபிடிக்கும் வரை நீங்கள் இந்த கேஸில் இருந்து விலகக்கூடாது ஜான் என்றாள் அனிதா இறைஞ்சும் குரலில்.
ஜான் சுந்தர் மறுபடி ஓகே என்றான். போலீசில் பிரேத பரிசோதனை முடிந்து மறுநாள் மாலை உடலை கொடுத்தார்கள். சக டைரக்டர்கள் அம்பாசிடர் பென்ஸ் ஸ்டாண்டர்ட் 2000 வந்து மனைவிகளோடு கைக்குட்டை நடையாமல் அழுதார்கள். எத்தனை மாலைகள், எத்தனை பூக்கள். சுந்தரவரதன் அட்டாப்சி செய்த டாக்டர் போட்டுவிட்ட தையல்களை பட்டுத்துணியால் மூடி கருப்பு காரில் நாகரிகமாக கடைசி பயணம் ஆரம்பித்தார். அனிதா மான்சூன் மழை போல அழுது கொண்டே இருந்தாள். இன்ஸ்பெக்டர் இன்பராஜ் அந்த கடிதங்களை மறுபடி படித்தான். எல்லாம் ஒரே திசையை சுட்டி காட்டுகின்றன என்றார். எந்த திசை இன்ஸ்பெக்டர்? ஜான், நீங்கள் பால்ராஜுக்கு வேண்டியவர் என்பதால் தான் நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். சொல்லுங்கள், எந்த திசை? இந்த கொலையில் நிச்சயம் ஒரு பெண் சம்பந்தப்பட்டிருக்கிறாள் என்பதை PM ரிப்போர்ட் வந்துவிட்டதா இன்ஸ்பெக்டர்? இன்பராஜ் நாற்காலியில் சாய்ந்து கொண்டே எஸ் என்றார். சாவுக்கு காரணம் நெஞ்சில் குத்தப்பட்ட கத்திதான். கத்தியின் கைப்பிடியில் மெலிதான ரேகைகள் கிடைத்தன. ஜான், ஒரு பெண்ணின் விரல்கள். ரியலி? ஆனால் ஒரு பெண்ணால் கத்தியை அப்படி ஓங்கி குத்த முடியுமா இன்ஸ்பெக்டர்? PM ரிப்போர்ட் அதையும் விளக்கி இருக்கிறது. சாவதற்கு முன் சுந்தரவரதனுக்கு மயக்கப்பொடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கைக்குட்டையில் எத்தனையோ அனஸ்தீசியா சமாச்சாரங்களை எடுத்து போகலாம் ஜான். முதலில் சுந்தரவரதனை மயக்கத்தில் தள்ளிவிட்டு அப்புறம் கத்தியால் குத்தியிருக்கிறாள். என் கேள்வி, ஒரு பெண்ணால் அவ்வளவு ஓங்கி குத்த முடியுமா? I am coming to the point. கத்தியை நெஞ்சில் வைத்து பிடித்து அதன் தலையில் சுத்தியல் போல் ஏதோ கனமான பொருளால் அடித்திருக்க வேண்டும். காரணம், கத்தி வெகு செங்குத்தாக நெஞ்சுக்குள் இறங்கியிருக்கிறது. சோ ஒரு பெண் இன்வால்வ் ஆகியிருக்கலாம் என்கிறீர்கள். நிச்சயம். எனக்கு ஒரு பிரேக், ஒரே ஒரு பிரேக் கிடைத்தால் போதும். கைரேகையை ரெக்கார்டில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவரிடம் அந்த புத்துக்களை பற்றி, பெங்களூர் டிக்கெட்டை பற்றி சொல்லலாமா? இன்னும் அதற்கு நேரம் வரவில்லை. இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்து விட்டு கிளம்பினான். 5. அனிதா தென்னங்கீற்றின் காய்ந்த முனையின் நிறத்தில் புடவை கட்டியிருந்தாள். அதன் குறுக்கே சடல் பின்னல் போல ஒரு டிசைன். பவுடர் போடாமல் பொட்டிட்டிருந்தாள். அதுவும் புதிதாக இருந்தாள். நமச்சிவாயம் அந்த செக் புத்தகத்தை எடுங்கள் என்றாள். அனிதாவிற்கு மரியாதை கொடுக்கும் தூரத்தில் நின்றிருந்த நமச்சிவாயம் செக் புத்தகத்தை டிராயரில் தேடி 10-15 புத்தக நோட்டு பாஸ் புத்தகங்களுக்கு இடையில் இருந்து எடுத்து நீட்டினார். அனிதா சுட்டு விரலால் செக் புத்தகத்தின் மேல் அட்டையை நீவித்திருந்தாள். அப்பா, இதெல்லாம் ஏற்கனவே பார்த்துட்டார் மேடம் என்றார் நமச்சிவாயம். இது யார்? லீலா பிரதர்ஸ். அவர்களுக்கு எதற்கு 2000 ரூபாய்? இது பர்னிச்சர் கம்பெனி, இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனிக்கு பர்னிச்சர்ஸ் வாங்கியதற்காக கம்பெனியின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீஸில் ஃபால்ஸ் சீலிங் போட்டதற்காக என்று மாதா மாதம் நாம் அவர்களுக்கு கொடுக்கும் தவணை பணம். IC என்று கையெழுத்து போட்டால் அனிதா. ஏறக்குறைய ஆட்சி செய்ய சிம்மாசனத்தில் ஏறி அமர்ந்த ஒரு ராணி போல் இருந்தாள். உதடுகள், கண்கள், பாலிசேரிய நகங்கள், ட்வீஸ் செய்யப்பட்ட புருவங்கள், எல்லாவற்றிலும் தடி அழகு. முகத்தை ஒரு சோகமேகம் மூடியிருந்தது. அது கூட அழகுதான் என்று ஜான் சுந்தர் நினைத்து கொண்டான். நினைத்து கொண்ட நாள் சுந்தரவரதன் இறந்து போனதிலிருந்து 4ஆம் நாள். இடம் சுந்தரவரதனின் வீடு. ஜான் சுந்தர் தொண்டையை லேசாக சிரிப்பினான். அந்த செருமலை கேட்டு அனிதா ஜான் சுந்தர் பக்கம் திரும்பினாள். I am sorry, உங்களை நான் கவனிக்கவே இல்லை. பாருங்கள் நான் எவ்வளவு பிஸி என்று. திடீரென்று ஒரே நாளில் என் கையெழுத்திற்கு மதிப்பு ஏறிவிட்டது. எல்லா கணக்கு வழக்குகளிலும் நான் பார்ட்னர். இதனால் வரை அப்பாவே எல்லாவற்றிலும் கையெழுத்து போட்டு கொண்டிருந்தார். இப்போது நாளையிலிருந்து நான் கம்பெனிக்கு போகலாம் என்றிருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்காக வீட்டில். இப்போது என்ன செய்ய வேண்டும்? என் அப்பாவின் அறையை பார்க்க வேண்டும். அவ்வளவுதானே? கம், என் அப்பாவின் அறை என்ன? வீடு முழுக்க பாருங்கள். உங்களுக்கு ஒன்றும் அகப்பட போவதில்லை. என் அப்பாவிற்குத்தான் திருவாளர் பரிசுத்தம் என்னும் டைட்டில் பொருத்தும். நீங்கள் அழகாக பேசுகிறீர்கள். லுக் ஜான், இந்த நீங்கள் பிசினஸ் எல்லாம் வேண்டாம். நான் உங்களை விட சின்னவள். நீயே போதும். ஓகே, காதலர்களாகத்தான் இருக்க முடியவில்லை. லெட் பி ஃப்ரெண்ட்ஸ். மைண்ட் யுவர் வேர்ட். ஒரு பணக்கார பெண்ணை காதலிக்க வேண்டுமானால் என்னென்ன தகுதிகள் வேண்டும் என்று தெரியுமா உங்களுக்கு? மேலும் நான் கராத்தேயில் கிரீன் பெல்ட் வேறு வாங்கியிருக்கிறேன். பணம், நிறைய பணம், மேலும் மேலும் பணம், கராத்தே எல்லாம் அப்புறம்.
தப்பு, அந்த பணக்கார பெண் வேறு யாரையும் காதலிக்கவில்லை என்று தெரிந்து கொண்டிருக்கும் தகுதி வேண்டும். இப்போது சான்ஸ் இல்லை. காதலிக்காத இன்னொரு பணக்கார பெண்ணை நானே தேடி உங்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறேன். அதுவரை என்னிடம் ட்ரிக் எதுவும் செய்யாமல் இருக்கள் என்று கூறி அவன் தலையை ஒருமுறை செல்லமாக களைத்தாள். அவள் கை நீண்டதில் அனிதா ஜான் சுந்தரை மிக அருகில் நெருங்கியிருந்தாள். வேண்டாம் ஜான் சுந்தர், நினைக்காதே. அனிதா அறிஞர் அண்ணா சொல்றது போல் மாற்றான் தோட்டத்து மல்லிகை. அவளை நினைக்காதே, சைத்தானே விலகு. ஈகிள் சைக்கு பெண் என்றால் பல்லை காட்ட ஒரே நரேந்திரன் போதும். ஜான் சுந்தர் விலகி கொண்டான். வா போகலாம் என்றான். அவர்கள் ஒன்றாக மாடி ஏறினார்கள். மாடி ஏறுகையில் அனிதா திரும்பி வேலு என்று ஜலதரங்க குரலில் அழைத்து ஜூஸ் கொண்டு வா, லைம் ஜூஸ் என்றாள். சுந்தரவரதனின் அறையில் சுந்தரவரதன் போட்டோவில் இளமையாக இருந்தார். அடர்த்தியான தலைமுடி, வண்ணப்படத்தில் காதோர நரை படிச்சென்று தெரிந்தது. பெரிய நெற்றி, கம்பளிப்புடு புருவங்கள், உதடுகள் பிளம் நிறத்தில் இருந்தன. பிணமாக பார்த்தபோது இவ்வளவு கவனிக்க முடியவில்லை. அறையில் நான்கு நாள் தூசு, படுக்கை மட்டும் மாறியிருந்தது. அந்த அறையில் சுவரில் ஏதாவது அந்தரங்கமான இடம் இருக்கிறதா என்று ஜான் சுந்தர் ஆராய்ந்து பார்த்தான். அலமாரி டேல் கார்னகி எழுதிய புத்தகங்கள் இருந்தன. பெஞ்சமின் பிராங்க்லின் சுயசரிதை, ஆசிய ஜோதி எழுதிய டிஸ்கவரி ஆஃப் இந்தியா, வாத்ஸ்யாயனர், அதிவீரராம பாண்டியன், இறக்குமதி செய்யப்பட்ட பென்ட் ஹவுஸ், பிளே பாய் என்று ஏதாவது சிக்குகிறதா என்று பார்த்தான். பீரோவில் நிறைய ஷூட்டுகள், இரவு நேர டிரெஸ்ஸிங் கவுண்ட்கள். இந்த பெட்டியின் சாவி என்று ஜான் சுந்தர் அரை ஓரத்தில் இருந்த பெட்டியை காண்பித்தான். போலீஸ் கடைசி வரை ஆராய்ந்து விட்டது. நான் ஒருமுறை ஆராயக்கூடாதா? ஓகே கேட்ச் என்று இடுப்பின் சரிவில் செருகியிருந்த வெள்ளிச்சாவி கொத்தை தூக்கி எறிந்தாள் அனிதா. ஜான் சுந்தர் அதை தாவி பற்றினான். என்ற பெண் இவள்! அப்பா இறந்து போய் நான்கு நாட்கள் ஆகிறது. அதற்குள் என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு துடிப்பு! ஜான் சுந்தர் யோசித்துக் கொண்டே அந்த பெட்டியை ஒவ்வொரு சாவியாக மாற்றி மாற்றி போட்டு பார்த்து திறந்தான். பணம் வைக்கிற மாதிரியான பெட்டி அது. பணம் இல்லை, சில காகிதங்கள் இருந்தன. அந்த காகிதங்களில் டிவி வாங்கியதற்கான ரசீது, ஏர் கண்டிஷனர், ரெஃப்ரிஜிரேட்டர் ஆகியவை வாங்கியதற்கான ரசீதுகள். அவற்றை எடுத்து நீட்டினான். இவை என்ன? சிம்பிள் ரசீதுகள், இன்கம் டாக்ஸ் தொல்லை பாருங்கள். இந்த பொருட்கள் எல்லாம் இந்த வீட்டில் தான் இருக்கின்றனவா? வினோதமான கேள்வி. இங்கேதான் இருக்கின்றன, பார்க்க வேண்டுமா, காட்டட்டுமா? வேண்டாம் என்றான். ஒரு செக் புத்தகத்தின் அடிக்கட்டை இருந்தது. செக் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தான். எல்லாவற்றிலும் செல்ஃப் சுந்தரவரதன் என்று சொந்த தேவைக்காக உபயோகப்படுத்தி இருந்த செக் புத்தகம். ஜான் சுந்தரை அந்த செக் புத்தகம் உறுத்தியது. இது மட்டும் தனியாக ஏன் எடுத்தான்? அனிதா பார்க்காத நேரத்தில் அதை எடுத்து மார்புக்குள் வைத்துக் கொண்டான். அப்புறம் ஒரு டைரி இருந்தது. ஜான் சுந்தர் அதை வெகு ஆவலுடன் எடுத்தான். பிரித்தான். சே என்றான். அந்த டைரியின் ஒரு பக்கம் கூட கண்டிகளியாமல் இருந்தது. மிகவும் நேர்த்தியாக அச்சடிக்கப்பட்ட டைரி. டைரி எங்கே பிரிண்ட் ஆகி இருக்கிறது என்று பார்த்தான். பெங்களூரில். இந்த பெங்களூர் அடிக்கடி இடறுகிறது. அன்றைக்கு தனியார் பஸ் டிக்கெட், இன்றைக்கு டைரி. சுந்தரவரதன் பெங்களூரில் ஏதாவது ஃபேக்டரி இல்லை தொழில் ஏதாவது ஆரம்பிக்கும் உத்தேசம் வைத்திருந்தாரா என்று விசாரிக்க வேண்டும். உன் அப்பாவின் அறை எனக்கு ஏமாற்றத்தை தருகிறது என்றான். எனக்கு ஏமாற்றமே இல்லை என்றாள் அனிதா. நான் புறப்படுகிறேன். எங்கே? உன் கபடிக்கு. முதலில் உன் அப்பாவே எனக்கு பூரணமாக தெரிய வேண்டும். அப்புறம்தான் உன் அப்பாவின் எதிரிகள் எனக்கு தெரிவார்கள் என்றான். புறப்பட நினைத்தவன் ஏதோ நினைத்து கொண்டு நின்றான். என்ன என்றாள் அனிதா. எனக்கு ஒரு வாகனம் வேண்டும் போக்குவரத்திற்கு. மோட்டார் சைக்கிள், நான்கு சக்கரம் வைத்த பெட்டி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை. பஸ்ஸுக்காக காத்திருக்கும் நேரத்தில் ஐஏஎஸ் பரீட்சை படித்து பாஸ் செய்து விடலாம். ஆட்டோக்காரர்களிடம் மன்றாடும் நேரத்தில் ஓ நோ என்றாள் அனிதா. ஹாலில் இருந்த பீரோவின் கதவை திறந்தாள். ஒரு சாவியை எடுத்தாள். அவனிடம் வீசினாள். ஹாவி, அப்பாவின் ஃபியட், எனக்கு மாறுதியே போதும். ஜான் சுந்தர் அந்த வீட்டை விட்டு வெளியேறினான். ஜான் சுந்தர் ஜலஜா ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸை அடைந்த நேரம் சிவான ஜூ கால்கள் ஒழிக்க காரிடாரில் நடந்து வந்து கொண்டிருந்தான். ஜான் சுந்தரை பார்த்ததும் உருவங்களை உயர்த்தினான். எங்கே இந்த பக்கம்? கம்பெனி போர்டு மீட்டிங், போய்கொண்டிருக்கிறேன் என்றான். சிரித்தான், நட்பு கலந்த சிரிப்பு.
இப்போதுதான் அனிதாவின் வீட்டிலிருந்து வருகிறேன். அனிதா சுந்தரவர்தனை பூஜிக்கிறாள். அவரை பற்றி அங்கு எதுவும் தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனக்கு சுந்தரவர்தனை பற்றி தெரிய வேண்டும். ஐ மீன் அவருடைய கம்பெனி, வைத்துக் கொண்டிருக்கும் கார்கள் அல்லது நாய்கள், இவை நீங்களாக அவருடைய நண்பர்களை பற்றி அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அவருக்கு இரண்டு முகங்கள் இருக்கின்றனவா? சிவானந்த் ஒருமுறை தோள்களை குலுக்கிக் கொண்டார். அவர் அடிக்கடி குடிப்பார். நேஷனல் கிளப் இருக்கிறதல்லவா, தினமும் மாலை அங்கே போய்விடுவார். நண்பர்களுடன் சந்தோஷமாக இருக்க என்பார். அனிதா கேட்டால் கம்பெனி விஷயமாக வெளியே போயிருப்பதாக சொல் என்பார். மற்றபடி அவருக்கும் எனக்கும் இடையில் எந்த ரகசியமும் இல்லை. ஈனோ எனக்கும் அனிதாவிற்கும் அடுத்த மாதம் கல்யாணத்தை முடித்து விடுகிறேன் என்று பிராமிஸ் பண்ணியிருந்தார். போனில் ஒவ்வொரு ஜோசியராக தேடிக்கொண்டிருந்தார். ஜான் சுந்தர் சிரித்தான். அனிதா கூட சுந்தரவர்தன் குடிப்பார் என்று சொல்லியிருக்கிறாள். நீங்களும் அதே சொல்கிறீர்கள். மேட் ஃபார் ஈச்சதரா? இந்த தகவலை வைத்துக் கொண்டு ஸ்காட்லாண்ட் யார்டே நேரில் வந்து துப்பு துளக்கினாலும் கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியாது என்றாள். வெல், சி யூ லேட்டர். ஜான் சுந்தர் காரிடாரில் இருந்து இறங்கி காரில் ஏறினான். சென்னை அலைகளில் கலந்தான். சிறிது நேரம் சோம்பேறித்தனமாக அலைந்தான். நேஷனல் கிளப்பில் ஏதாவது தெரியலாம். நரேந்திரனா இருந்தால் எப்படி இந்த கேஸை அணுகியிருப்பான்? நேஷனல் கிளப் எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு கிரீன்வேஸ் ரோடு, மவுண்ட் ரோடிலிருந்து கவர்னர் பங்களாவிற்கு செல்லும் பாதையில் காரை திருப்பி அடையாறு பாலம் கடந்து கிரீன்வேஸ் சாலையை தொட்டான். நேஷனல் கிளப்பை தூரத்திலிருந்தே பார்க்க முடிந்தது. மூன்று வாடி கட்டடம், அதன் தொண்டையில் மண்டை மண்டையாய் எழுத்துக்கள். ஜான் சுந்தர் அந்த காம்பவுண்டை நெருங்கி சாலையில் ஒருவரும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு சடார் என்று காரை திருப்பினான். கார் காம்பவுண்டில் நுழைந்தது. போர்டிகோவில் நிறுத்தலாமா, இல்லை கார் பார்க்கிங்கை தேடி போகலாமா என்று அவன் யோசித்து தயங்கிய நேரம் அந்த பெண்ணை கவனித்தான். அவள் கிளப் வாசலில் இருந்து கிட்டத்தட்ட ஓடி வந்தாள். அவள் அணிந்திருந்த ஹைஹீல் ஷூ ஒருமுறை தடுக்கியதை பொருட்படுத்தாமல் புடவையை லேசாக தூக்கி பிடித்து ஓடி வந்தாள். கண்களில் பயம். பின்னால் திரும்பி திரும்பி பார்த்தாள். ஜான் சுந்தர் கட்டிட வாசலை நோக்கினான். யாரும் தென்படவில்லை. அந்த பெண் ஓடி வந்து ஜான் சுந்தரின் காரை நெருங்கியதும் நின்றாள். மைக்ரோ செகண்ட் யோசித்தாள். சட்டென்று காரின் பின்கதவை திறந்து உள்ளே நுழைந்து ஜான் சுந்தரை பார்த்து என்று சுட்டு விரலை உதட்டில் வைத்து எச்சரித்தாள். அத்தியாயம் ஆறு. நேஷனல் கிளப் வாசலில் இப்போது இரண்டு பேர் தோன்றினார்கள். அணிந்திருந்த பேண்ட் ஷர்ட் எல்லாம் அமர்க்களமாக இருந்தது. கையில் சிகரெட் வைத்திருந்தார்கள். கண்களை அகல விரித்து தேடினார்கள். கொஞ்சம் தள்ளாடினார்கள். காரை எடு, காரை எடு என்றால் பின் சீட்டிற்கு கீழே படுத்திருந்தவள். இந்த அனுபவம் புதிது. சினிமாக்களில் இப்படிப்பட்ட காட்சிகளை கண்டிருக்கிறான், வியந்திருக்கிறான். இப்போது நேரிலேயே காரை கியர் மாற்றி சடார் என்று தூக்கினான். அந்த குறுகலான இடத்தில் வெகு சாமர்த்தியமாக திருப்பி பிரதான சாலைக்கு வந்து இரண்டு மூன்று கார்களுக்கு இடையில் நுழைந்து இங்கிலீஷில் தமிழில் திட்டு வாங்கி கொண்டு ஆக்சிலேட்டரை மிதித்தான். பின்னால் திரும்பி பார்த்து அவர்கள் இருவரும் ஜான் சுந்தரின் காரில் தான் அவள் தப்பியிருக்கிறாள் என்று முடிவு செய்து பைத்தியக்காரத்தனமாக கையை ஆட்டிக்கொண்டே சிறிது தூரம் ஓடி வந்து ஒருவன் காம்பவுண்டுக்குள்ளேயே கீழே விழ இன்னொருவன் விழுந்தவனை கவனிக்க தொடங்கினான். ஜான் சுந்தர் சிரித்துக்கொண்டே திரும்பி சாலையில் கண்பதித்தான். நீ சுந்தரவர்தனுக்கு என்ன ஆக வேண்டும்? வாட் என்றான் ஜான் சுந்தர். பின்னால் திரும்பி பார்த்தான். ரோடு, ரோடு. அவள் இப்போது எழுந்து அமர்ந்திருந்தாள். முகத்தில் நிறைய ஜிகுனா வேலையெல்லாம் செய்திருந்தாள். கண் இமைகளில் நீலமும் சருகை துகள்களும் பளபளத்தன. உதடுகளில் இரத்த கலரில் லிப்ஸ்டிக். புடவைதான் அணிந்திருந்தாள். ஐயோ குழந்தை! ஜான் சுந்தர் கிரீச் என்று பிரேக் அடித்தான். எங்கே குழந்தை என்றான். அவள் சிரித்தாள். நட்சத்திரங்கள் விண்ணிய ஆரோக்கியமான பல்வரிசை. நீ என்னை சாப்பிட்டு விடுபவன் போல் பார்த்தாய், அதனால் பொய் சொன்னேன். நீ சுந்தரவர்தனுக்கு என்ன ஆக வேண்டும்? உனக்கு சுந்தரவர்தனை தெரியுமா என்று கேட்டான். நன்றாக, மிக நன்றாக. மிக நன்றாக தெரியுமா என்று கேட்டால் அதற்கு பதிலை நித்யாவிடம்தான் கேட்க வேண்டும். நித்யா யார், நீ யார் கேள்வியாக கேட்கிறாய். நான் ஏன் ஓடி வந்தேன் என்பது பற்றி ஒரு வார்த்தை மூச்சு விடவில்லை. எனக்கு ஒரு காஃபி வாங்கித்தா. அடையார் பார்க் ஹோட்டலில் காஃபி குடித்து கொண்டே மற்ற விஷயங்களை பேசுவோம்.
ஜான் சுந்தர் அடையார் பார்க் ஹோட்டலா, ஒரு காஃபிக்கு இந்த காரை கொடுத்து விட்டு போ என்பார்களே, காசு நான் தருகிறேன் நீ போ. அடையார் பார்க் கார் பார்க்கிங்கில் காரை நிறுத்தினான். வரிசையாய் நிறைய கார்கள். இந்தியாவில் எத்தனை விதமான அயல் நாட்டு கார்கள் இறக்குமதியாகின்றன என்பதை அங்கே தெரிந்து கொள்ளலாம் போல் இருந்தது. இறங்கினார்கள். சேவகனின் மரியாதையை ஏற்றுக்கொண்டு கண்ணாடி கதவிற்கு பின்னால் போய் மிதமான குளிரின் ஊடே நடந்து சென்று புல்வெளியை அடைந்து இரண்டு கூடை நாற்காலிகளை தேடி அமர்ந்து மெனு கார்டை நிராகரித்து இரண்டு காஃபி சொல் என்றான் ஜான் சுந்தர். என்ன சொல்ல வேண்டும், துரத்தினார்களே அவர்கள் யார், ஓடி வந்தாயே, ஏன் ஓடி வந்தாய், இந்த காரை பார்த்ததும் சுவாதீனமாக கதவை திறந்து ஏறினாயே, ஏன் ஏறினாய், சுந்தரவரதனுக்கும் எனக்கும் என்ன உறவு என்று கேட்டாயே, ஏன் கேட்டாய், ஒன் பை ஒன், ஒன் பை ஒன், நீ சிகரெட் பிடிப்பாயா. கைப்பையை திறந்தாள். ஒரு 555 சிகரெட் பெட்டியை எடுத்தாள். திறந்து ஒன்றை எடுத்து உதட்டில் பொருத்தி கொண்டாள். ஜான் சுந்தரிடம் நீட்டினாள். லைட்டரால் ஜோதியை தருவித்தாள். பற்ற வைத்தாள். புகையை ஆழமாக இழுத்தாள். பெட்டியை நீட்டினாள். ஒரு பெண் சிகரெட் குடிக்கும் போது தான் குடிக்காமல் இருப்பது தப்பு என்று தோன்றியது. ஒரு சிகரெட் எடுத்து பற்ற வைத்தான். அப்படி பார்க்காதே, நான் எல்லா பெண்களையும் போல்தான் குழந்தை, கணவன், குடும்பம் என்றிருக்க ஆசைப்பட்டேன், காதலித்தேன், கைவிடப்பட்டேன். இந்த பக்கம் பெற்றோர்கள் என்னை டெட்டால் போட்டு கழுவி அனுப்பிவிட்டார்கள். 28 வயதிற்குள் எல்லாம் புரிந்து கண்ணீர் சிந்தி வேலை தேடி கிடைத்து யார் யாரோ கண் வைத்து கை வைத்து ஓ நோ மிஸ்டர், இன்றைய தேதிக்கு என் தொழில் கௌரவமாக இங்கிலீஷில் சொல்ல வேண்டுமென்றால் கால்கள், அவர்கள் ஏன் துரத்தி வந்தார்கள், குடித்திருந்தார்கள், உச்சி முதல் பாதம் வரை பார்க்க அதனால் ஓடி வந்தேன். அருகில் கார் தென்பட்டது. கார் எனக்கு பழகிய கார். சுந்தர வரதனுடன் எத்தனை முறை போயிருக்கிறேன், அதனால் காரில் ஏறினேன். புதிதாய் உன்னை பார்த்தேன். அவள் ஆஸ்திரேலியில் சாம்பலை உதிர்த்தாள். பேரர் அவள் சிகரெட்டை பார்த்து உணர்ச்சி எதுவும் காட்டாமல் அதற்காகவே சம்பளம், புன்முறுவலுடன் பீங்கான் பீங்கான்களாய் சத்தமின்றி அடுக்கினான். ஒரு காஃபிக்கு இவ்வளவு பாத்திரங்களா, சர்க்கரை ஒரு விசேஷ கண்ணாடி டம்ளரில் சதுரக்கட்டிகளாய் தெரிந்தது. அந்த டம்ளரில் ஒரு எறும்பு பேராசையுடன் ஒவ்வொரு சர்க்கரை கட்டியாய் தாவியது. 5-star ஹோட்டலில் எறும்பு, இந்த எறும்புக்கும் தலைமுடிக்கும் விவஸ்தையே கிடையாது என்று எண்ணிக்கொண்டான் ஜான் சுந்தர். உனக்கு தெரியாதா என்று கேட்டான். என்ன, சுந்தரவரதன் கொலை செய்யப்பட்டு விட்டார் என்றான். அதற்கு அவள் ஓவராய் ரியாக்ட் செய்தாள். கண்களை அகல விரித்தாள். வாயை ஓவல் ஷேப்பில் திறந்தாள். புறங்கையை உதடுகளின் அருகே கொண்டு சென்றாள். ஹிட்ச்காக்கின் கதாநாயகியைப் போல இருந்தாள். மூச்சை வெகு வேகமாக இழுத்தாள். யாரால் என்று கேட்டாள். யாரால் என்று திரும்ப கேட்டான் ஜான் சுந்தர். யூ மீன், உனக்கு தெரியாது. தெரியாது, தெரிந்து கொள்ளத்தான் சுற்றுகிறேன். என் பெயர் ஜான் சுந்தர். ஈகிளை நரேந்திரனாய் இருந்தால் உனக்கு தெரிந்திருக்கும். நான் முதல் தடவையாய் தனியாய் இறங்கி இருக்கிறேன். இந்த கேஸ் என்னை பந்தாடுகிறது. சொல், உனக்கு சுந்தரவரதன் பற்றி என்ன தெரியும். அதை பற்றி விசாரிக்கத்தான் நேஷனல் கிளப்புக்கு வந்தேன். நீ காரில் வந்து உட்கார்ந்து கொண்டு காசு போட்டால் பாடுகிற 1977 வருட பாக்ஸ் போல பேசுகிறாய். முக்கியமாய் ஒரு விஷயத்தை கேட்க மறந்துவிட்டேன். பார். என்ன, உன் பெயர். கண்ணாடி டம்ளரில் முட்டையை உடைத்து ஸ்பூனால் அடிக்கையில் கேட்கும் சப்தத்தில் சிரித்தாள். அர்ச்சனா, சிஸ்டி என்றாள். அது என்ன சிஸ்டி, போலீஸ் கான்ஸ்டபிள் நம்பர் போல. என்னுடைய தொழில் நம்பர் அது. பெயர் சொல்ல விருப்பமில்லையா, சிஸ்டி வேண்டும் என்றால் வந்துவிடுவேன். ஐ காஸ்ட் மணி. உனக்கு கம்பெனி கொடுப்பதற்கு நான் சார்ஜ் பண்ண போவதில்லை. நீ என்னுடைய மோசமான தர்ணத்தில் என்னை வீட்டிருக்கிறவன். எனது ஜீசஸ் கிரைஸ்ட், சர்வீஸ் ஃப்ரீ என்றால் கையை நீட்டி ஜான் சுந்தரின் கையை பற்றி. ஜான் சுந்தர் தனது கை வாழ்க்கையில் இதுவரை சந்தித்திராத பரிசத்தை உணர்ந்து இன்பமும் பயமுமாய் திருக்கிட்டான். ஓ நோ, அப்புறம் என்றான். சுந்தரவரதன் உன்னுடன் அடிக்கடி வெளியே போயிருக்கிறாரா? நித்யாதான் சுந்தரவரதனின் பெட். அவருடைய போமரேனியன் நாய்க்குட்டி போல அவள் அவருடன் மடியிலேயே கிடப்பாள். நான் சும்மா நித்யாவின் ஃப்ரெண்ட் என்பதால் கூட போவேன். நித்யாவிற்காக அவர் ஒரு வசந்த மாளிகையை கட்டி வைத்திருக்கிறார். நித்யாவை பார்த்ததில்லையே நீ? என்னை தூக்கி சாப்பிட்டு ஏப்பம் விடக்கூடிய அழகி. நித்யா எங்கே?
என்னை கேட்கிறாய் சிரித்தால், அவள் சுந்தரவரதனின் வசந்த மாளிகையில் இருப்பாள். சுந்தரவரதன் நேஷனல் கிளப்பிற்கு வரும் வரை நித்யாவும் நானும் தி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாத்ரூமில் குளிப்போம். ஆம், அதெல்லாம் ஒரு காலம். பேரர் என்று கூப்பிட்டாள். பில்லை வாங்கி பார்த்து கைப்பையிலிருந்து பணத்தை எடுத்து வைத்தாள். அளவுக்கு மீறி டிப்ஸ் வைத்திருக்க வேண்டும். யூனிஃபார்ம் அணிந்த பேரர் அளவுக்கு மீறி வணங்கினான். சிகரெட்டை ஆஸ்திரேலியில் நசுக்கி பாழாக்கினாள். என்னை ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் விட்டுவிடு, வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டும். இன்றைய டியூட்டி ஓவர், உடம்பெல்லாம் ஒரே வழி. என் வீட்டு அட்ரஸ் கேட்காது, கிடைக்காது. நான் வேண்டுமென்றால் நேஷனல் கிளப்பிற்கு போன் பேசு. அர்ச்சனா சிஸ்டி என்று சொல், வருவேன். ஒருமுறை முயற்சி பண்ணிப்பார். போய்விட்டாள். அவள் விட்டு சென்ற பர்ஃபியூம் மனம் அந்த இடத்தில் இருந்தது. எழுந்தான். புறப்படும் போது அதை கவனித்தான். அவள் அமர்ந்திருந்த நாற்காலியில் அவளுடைய கைக்குட்டை எடுத்தான். கையகலம் இருந்தது. ரோஜாப்பூ எம்ப்ராய்டரி செய்யப்பட்டிருந்தது. அர்ச்சனா அசிஸ்டி என் மனம் அந்த கைக்குட்டை முழுக்க விரவி இருக்க ஜான் சுந்தர் அக்கைக்குட்டையை எடுத்து பையில் பத்திரப்படுத்தி கொண்டான். ஜான் சுந்தர் மறுபடி சிவானந்தை தேடி ஜலஜா கம்பெனிக்கு போன போது சிவானந்த் போர்டு மீட்டிங் கிளேட் மீட்டிங் எல்லாம் முடித்துவிட்டு கம்பெனி கிராஃப் சீட்டில் ஆழ்ந்திருந்தார். நீங்கள் என்னிடம் நிறைய மறைத்து விட்டீர்கள் என்றான் ஜான் சுந்தர். சிவானந்த் சீட்டில் இருந்தே எழுந்துவிட்டான். என்ன சொல்கிறீர்கள் ஜான்? நித்யாவை பற்றி நீங்கள் என்னிடம் சொல்லவே இல்லை என்றான். ஜான் சுந்தர் என்னோடு வாருங்கள், உங்களுக்கு சிலவற்றை காட்ட வேண்டும் என்று சீட்டிலிருந்து எழுந்து கொண்டான். நான் சிகரெட் பிடிப்பதில்லை, ஆனால் துக்கத்தில் இருக்கும் போது பிடிப்பேன். இப்போது சிகரெட் பிடிக்கப் போகிறேன். உங்களுக்கு ஆட்சேபனை ஏதும் உண்டா? ஆட்சேபனையா? நத்தி. இன்ஃபேக்ட் நான் கூட உங்களுக்கு கற்பனை கொடுப்பேன் என்றான் ஜான் சுந்தர். காரில் ஏறி அமர்ந்தார்கள். ஒரு நிமிடம் சிகரெட் பிடிக்கும் சம்பிரதாயத்தில் கழிந்தது. சிவானந்த் அந்த பென்சை பூ போல கையாண்டான். அது சாலையில் வெண்ணையாக வழுக்கியது. 15 நிமிடங்களில் ஹவுசிங் போர்டு புதிதாய் உற்பத்தி செய்த பல்லாவரத்தை ஒட்டிய சத்தியமூர்த்தி நகரில் பிரவேசித்தான். சிவானந்தின் வீடு, வீடா அது? மாளிகை. நகரின் கோடியில் 10 தென்னை மரங்களுக்கு நடுவில் நின்றிருந்தது. போர்டிகோவில் அல்சேஷன் இருந்தது. சிவானந்திற்கு வாள் ஆட்டியது, ஜான் சுந்தருக்கு மோவாய் ஆட்டியது. சிவா, கீப் குயட் என்றான். என்னது, நாய்க்கும் உங்கள் பெயரா? ஆம். அதற்கு காரணங்கள் ஒன்று, அதை போல் நன்றியுள்ளவன் என்று உலகிற்கு உணர்த்துவதற்கு. இரண்டு, என்னை திட்டவர்கள் இங்கே வந்து மனதார என் நாயை திட்டலாம். சிவானந்த் மிக தாராள மனதுடையவனாக இருக்க வேண்டும், இல்லை ஒரு எக்ஸென்ட்ரிக்காக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டான் ஜான் சுந்தர். உள்ளே நுழைந்து யாருவற்ற ஹாலில் நடந்து ஹாலின் முடிவில் இருந்த ஒரு கதவின் பூட்டை திறந்து கம் என்று உள்ளே நுழைந்து அழைத்தான். ஜான் செத்துப்போனவர்கள் தெய்வம் போல, அவர்களை பற்றி கெட்ட விதமாக பேசுவது தெய்வத்தை பழிப்பது போல. அதனால்தான் நான் மாமாவை பற்றி அதிகமாக எதுவும் சொல்ல விரும்பவில்லை. நீங்கள் எங்கேயோ நோண்டி நித்யாவை பற்றி தெரிந்து வந்து கேட்டுவிட்டீர்கள். நித்யா? எஸ். மாமா அவளுக்காக உருகினார், தனி வீடு கட்டினார், பூஜித்தார். இந்த டைரி மாமாவின் டைரி. இதை யாரும் பார்ப்பதற்கு முன் நான் பார்த்து எடுத்து வந்துவிட்டேன். இதை பாருங்கள் என்று ஒரு டைரியை எடுத்து ஜான் சுந்தரிடம் நீட்டினான். அந்த டைரிக்கு கீழே 10-15 டைரிகள் இருந்தன. டைரியின் முதல் பக்கத்தில் குறுக்கில் பெரிதாக அந்த வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. என்னை கொன்றுவிடாதே நித்யா. அத்தியாயம் 7. ஜான் சுந்தர் புருவங்களை மேல் நோக்கி உயர்த்தினான். நீங்கள் படியுங்கள், நான் உங்களுக்கும் சேர்த்து லஞ்ச் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வருகிறேன். ஜான் சுந்தர் பதில் சொல்வதற்கு முன் சிவானந்த் அந்த அறையில் இருந்து அகன்று போனான். ஜான் சுந்தர் அந்த டைரியை திறந்தான். நித்யாவிற்கு இன்றைக்கு 28 வயதாகிறது. 28 மெழுகுவர்த்திகள் ஏற்றி அணைக்க சொன்னேன். வேண்டாமாம், வயது வெளியே தெரிந்து விடுமாம். தெரிந்தால் என்ன? அவளை ஒவ்வொரு முறை தொடும்போதும் என்னுள் புது ரத்தம் பிரவாகிக்கிறது. அனிதாவை நினைத்தால் பயமாக இருக்கிறது. அவளுக்கு தெரியக்கூடாது, தெரிந்துவிட்டால் என்ன ஆகும்? இன்றைக்கு நித்யா ஒரு கார் வேண்டுமென்றால் ரகசியமாக மாருதி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். இப்போதெல்லாம் நித்யாவை அடிக்கடி பார்க்கிறேன்.
எதனால் அவளுடைய தவிர்க்க முடியாத அழகு, அவளது அசைவுகள், அவளை தொடுகையில் என்னுள் பரவசமாக வழியும் காதல். எஸ், காதல் தான் இது. நித்யா, ஐ லவ் யூ. நீ எனக்கே எனக்கு. நீ யாரையும் பார்க்க கூடாது, யாருடனும் பேசக்கூடாது, பழகக்கூடாது. நீ எனக்கே எனக்கு சொந்தமான தங்க கூட்டுக்கிளி. நித்யாவிற்கும் எனக்கும் இன்றைக்கு சண்டை. எக்ஸிபிஷனில் உன்னை யாரோ ஒருவனோடு பார்த்தேனே, யார் அவன்? நித்யா பதில் சொல்லவில்லை. மௌன விரதம் தொட்டேன். மரவட்டை போல் சுருண்டு கொண்டாள். காந்தி பயன்படுத்திய ஆயுதம் ஒத்துழையாமை இயக்கம். நித்யா, உன்னை சீராட்டி உன்னை நைலான் புடவைகளில், சென்ட்டுகளில், லிப்ஸ்டிக்குகளில், பவுடர்களில் மூழ்கடித்திருக்கிறேனே, எதற்காக? எடக்காக நீ எதிரில் மின்ன வேண்டும். மின்னிக்கொண்டு இன்னொருவனுடன் போகக்கூடாது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஐ லவ் யூ சோ மச். இன்றைக்கு நித்யாவை அடித்து விட்டேன். பளியிரென்று என்ன கேள்வி கேட்டுவிட்டாள்? அதற்கு அவள் என்ன செய்த? ஹேண்ட்பேக்கில் இருந்து கத்தியை எடுத்து குத்த வந்தாள். நித்யா, நீயா? நீயா என்னை குத்தி விடுவாயா? அந்த அளவிற்கு போய்விட்டாயா? இந்த கத்தியை உனக்கு யார் வாங்கி கொடுத்தது? ஜான் சுந்தர் அந்த டைரியை முழுவதும் நிதானமாக புரட்டினான். தேதி போடாத டைரி, நினைத்து கொண்டார்போல் அங்கங்கே எழுத்துக்கள். மெய்யெழுத்துக்களின் மேல் புள்ளிகளுக்கு பதில் வட்டங்கள். எழுத்துக்களில் ஆண்மை தெரிந்தது. டைரியில் பணம் வலித்தது. என்ன, படித்து முடித்து விட்டீர்களா என்று எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அறையில் நுழைந்து சிவானந்த் கேட்டான். ஜான் சுந்தர் திடுக்கிட்டான். பூ, என்னை பயமுறுத்து விட்டீர்கள். ஏதாவது குரல் கொடுத்து கொண்டு வந்திருக்க கூடாது? கமான், வி வில் ஹாவ் லஞ்ச் என்றான். சாப்பாட்டு மேஜையில் விதவிதமான ஐட்டங்கள் இருந்தன. சோலா ஹோட்டலில் பஃபே விருந்தில் கலந்து கொண்ட மாதிரி இருந்தது. அவர் நித்யாவை காதலித்தார். அவளை ஒரு உபதேவதை போல் கருதினார். அவள் ஒரு கால்கர் தெரு நாய். அவளை குளிப்பாட்டி நடுவீட்டில் வைத்ததற்கு கத்தியை காட்டி மிரட்டி இருக்கிறாள். அதெல்லாம் வெளியே சொல்வது அசிங்கம். சுந்தரவரதனின் பெயரை கெடுக்கும். அனிதாவிற்கு அதிர்ச்சியாக இருக்கும். அதனால் சொல்லவில்லை. நீங்கள் துருவிக்கொண்டு வந்துவிட்டீர்கள், அதனால் சொன்னேன். ஜான் சுந்தர் மௌனமாக சாப்பிட்டான். சாப்பிட்ட பின் ஒருமுறை சிவானந்துடன் புகைப்பிடித்தான். இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள், வாருங்கள், என் அம்மாவை அறிமுகம் செய்து வைக்கிறேன் என்றான் சிவானந்த். மாடியில் மூளை அறையில் சிவானந்தின் அம்மா படுக்கையில் இருந்து கொண்டு ஜான் சுந்தரை வரவேற்க ஜான் சுந்தரை அவளை கண்டு திகைத்து போனான். சிவானந்தின் தாயால் அசையக்கூட முடியவில்லை. பாராலிசிஸ் அட்டாக். ஒரு வருடம் ஆகிவிட்டது, எல்லாம் படுக்கையிலேயே. எனக்கு ஒரு வாரிசு வேண்டுமென்று துடிக்கும் அம்மா என்றான். அப்புறம் அந்த அறை மூளையில் இருந்த பீரோவை திறந்து ஒரு ஆல்பத்தை எடுத்து வந்தான். அம்மாவின் பொழுதுபோக்கு, நான் சின்ன வயதில் செய்த குறும்புகள், வாங்கிய பரிசு, கலந்து கொண்ட நிகழ்ச்சிகள் எல்லாம் கருப்பு விழுப்பு படங்களாக பதிவாகி இருக்கின்றன. அம்மாவிற்கு பொழுது போகவில்லை என்றால் திருப்பி திருப்பி தடவி பார்த்து கொண்டிருப்பாள். ஜான் சுந்தர் அந்த ஆல்பத்தை திறந்தான். பாரதியார் வேசத்தில் சிவானந்த், கவர்னர் கையால் கோப்பை வாங்கிய சிவானந்த், விட்டால் 62 வேசங்களிலும் எடுத்த ஆப்டோன் படங்களை காட்டுவான் போல் தெரிந்தது. என்று அமானுஷ்ய முனகல் கேட்டது. ஜான் சுந்தர் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தான். ஒன்றுமில்லை, என் அம்மாதான் உங்களிடம் எனக்கு சீக்கிரமே கல்யாணம் செய்து வைக்கும்படி கேட்கிறார்கள். ஆகட்டும், சீக்கிரமே அனிதாவிற்கும் இவருக்கும் டும் டும் கொட்டிவிடலாம் என்றான் ஜான் சுந்தர். சிவானந்தின் தாய்க்கு புரிந்திருக்க வேண்டும், அந்த சிரிப்பு சொன்னது. ஜான் சுந்தர் அங்கிருந்து புறப்பட்டான். வெளியே வந்து மணி பார்த்தான். 2:20:45 என்றது குவாட்ஸ். அடுத்தது என்ன என்று யோசிக்க வேண்டும். கொலை நடந்த இடத்தில் சில முத்துக்கள், கத்தியில் இருந்த ரேகை, பெண்ணின் ரேகை. சுந்தரவரதன் காதலித்த நித்யா. அந்த நித்யா ஏற்கனவே கத்தியால் கொல்ல முயன்றது. ஜான் சுந்தர் பாக்கெட்டில் கைவிட்டு கர்ச்சீப்பை எடுத்து வியர்த்திருந்த நெற்றியை ஒத்திக்கொண்டான். கைக்குட்டையை எடுக்கும் போது ஒரு துண்டு சீட்டு வெளியே விழுந்தது. கையால் காரை ஓட்டிக்கொண்டே அதை என்னவென்று பார்த்தான். சுந்தர் டிராவல்ஸ் வீடியோ பஸ், பெங்களூர் டு மெட்ராஸ், சீட் நம்பர் 22, டேட் 25/6/87. தலையில் அடித்துக் கொண்டான். எவ்வளவு முக்கியமான விஷயம் இது, எவ்வளவு பொறுப்பின்றி இதை வைத்திருக்கிறேன் பார். மை டியர் ஜான், நீ இந்த கேஸை உருப்படியாய் முடிக்கப் போவதில்லை. மூர் மார்க்கெட் முன்பு இருந்த இடத்தில் கொஞ்சம் தள்ளி உயிர் காலேஜ் முன்பு இருந்த இடத்தில் போகும் வழியில், ஏய் சிவப்பு சட்டை நடுவுல போவாதே, மீறி போன வாயில மூக்குல ரத்தம் வந்து கட்டையில போய்விடுவ என்று மிரட்டிய மோடி பஸ்தானுக்கு பக்கத்தில் சுந்தர் டிராவல்ஸ் இருந்தது.
வாசல் ஸ்டூலில் ஒருவன் பிற்பகல் தூக்கத்தில் இருக்க உள்ளே சின்ன ஹாலில் பிரேமாய் பஸ்கள் தொங்கின. ஜான் சுந்தர் பியட்டில் இருந்து இறங்கி உள்ளே போனான். மேஜைக்கு பின்னால் இருந்த ரிட்டையர்ட் ஆசாமி வாங்கோ என்றார். பெங்களூரா ஹைதராபாத்தா? குரூப் டிக்கெட்டா சிங்கிளா? டேய் மாணிக்கம், சாருக்கு ஒரு காஃபி. ஜான் சுந்தர் அந்த டிக்கெட்டை நீட்ட அவர் கண்ணாடியை மேலும் கீழுமாக இறக்கிவிட்டு கொண்டு பார்த்தார். என்ன வேணும் என்றார் சுருதி இறங்கிய குரலில். இந்த டிக்கெட்டில் பயணம் செய்தவருடைய பெயர் என்றான் ஜான் சுந்தர் என்று ஏமாற்றத்தை காண்பித்தார். எங்க ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்டா போகணுமே என்றான். இதோ பாருங்கோ என்று ஜான் சுந்தர் குரலை இறக்கி கொண்டான். உமக்கு அஞ்சாறு பொன் இருக்கா கல்யாணத்துக்கு? எனக்கு இந்த தகவல் சொன்னேன்னு வச்சுக்கோங்கோ, என் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாளா? அவ்வளவு ஆசை கூடாது சுவாமி. பெங்களூர் போறதுக்கு உண்டான சார்ஜை உங்களுக்கு கணக்கில் இல்லாம தனியா கொடுத்துடுறேன். ராமர் பாலம் கிட்ட அணில் உதவினா மாதிரி உங்க ஒரு பொன் கல்யாணத்துக்கு ஆகுமோ இல்லையோ என்றான். 50 ரூபாயை எடுத்து நீட்டினான். நித்யா என்றார் ரிட்டையர்ட் ஆசாமி பணத்தை வாங்கி கொண்டு. தேங்க்ஸ் என்றான். காஃபியை நீங்கள் இருவரும் சேர் பண்ணி கொள்ளுங்கள் என்று வெளியே வந்தான். ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம் என்று நினைத்து கொண்டான். இந்த நித்யாவை பெங்களூரில் போய் தேட வேண்டுமா? தேடி அடி பெண்ணே, மெட்ராஸ் போலீஸ் உனக்காக காத்திருக்கிறது, வா என்று சொல்லி அழைத்து வர வேண்டுமா? ஜான் சுந்தர் பெங்களூரில் போய் பார்த்து விடுவது என்று தீர்மானித்தான். அத்தியாயம் 8. பெங்களூருக்கு போவதற்கு முன் ஜான் சுந்தர் 2 விஷயங்களை சரிபார்த்து விட வேண்டும் என்று தீர்மானித்தார். முதலாவது உயில். நித்யா தான் சுந்தரவர்தனை கொன்றால் சரி, உள்ளே போடுங்கப்பா. நித்யா நித்யா, நான் சொல்வதெல்லாம் உண்மை. நித்யா தான் கொலை செய்தார் என்று சந்தேகமர நிரூபிக்கப்படுவதால் இவரை இபிகோ 302 பிரிவின் கீழ் சாகும் வரை என்று ஜட்ஜ் சொல்லும் வரை உடன் போக போவதில்லை. மோட்டிவ் கேட்பார்கள். உயிலில் மோட்டிவ் இருக்கலாம். இரண்டாவது, சுந்தரவர்தன் எழுப்பிய வசந்த மாளிகை. அவரும் நித்யாவும் தினம் தினம் தேனிலவு கொண்டாடிய அந்த மாளிகை இப்போது எப்படி இருக்கிறது, எங்கே இருக்கிறது? வேலைக்காரன் நித்யா சுந்தரவர்தன் உறவு பற்றி வைத்திருக்கும் அபிப்பிராயம் என்ன? மறுபடியும் நீங்களா என்றால் அடித்தா. ஏன், என்னை எதிர்பார்க்கவில்லை என்று கேட்டான் ஜான் சுந்தர். நீங்கள் என் அப்பாவின் கேஸில் ஈடுபட்டிருக்கிறீர்கள்? இல்லை என்று சொல்லவில்லை. மை டியர் கேர்ள், நான் இங்கே வந்தது உன்னை தரிசிப்பதற்காக அல்ல, உன் அப்பா விட்டு சென்ற உயிலை பார்ப்பதற்காக. ஓ என்றாள். அதில் ஏமாற்றம் துடித்த மாதிரி பட்டது ஜான் சுந்தருக்கு. அந்த உயில் எனக்கு தலைகால் புரியவில்லை, கல்வெட்டு வாக்கியங்களாய் இருக்கிறது. அதன் பிரகாரம் அப்பா என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நீங்கள் வரதாச்சாரியைத்தான் பார்க்க வேண்டும். வரதாச்சாரி? என் அப்பாவின் காலம் சென்ற வக்கீலின் பெயர். ஐ எம் சாரி, காலம் சென்ற என் அப்பாவின் வக்கீலின் பெயர் தான் அது. வக்கீல் வரதாச்சாரி திருவள்ளிக்கேணி கெல்லட் ஹைஸ்கூலுக்கு எதிரில் சென்ற மாடுகள் நிறைந்த சாணிகள் நிறைந்த வயது வந்த பெண்கள் வாசலுக்கு வாசல் நிறைந்த ஒரு சந்தில் இருந்தார். அந்த தெருவில் தேடி போர்டு கூட மாட்டாத அவர் வீட்டை கண்டுபிடித்து வாசல் கதவில் அழைப்பு மணியை அழுத்தினான் ஜான் சுந்தர். பொட்டு வைத்த முகம், மேலே பால்கனியிலிருந்து எட்டி பார்த்து கீழே இறங்கி கம்பி வைத்த பிரிட்டிஷ் காலத்து கதவை திறந்துவிட்டு ஒன்றுமே சொல்லாமல் மேலே ஏறி போய்விட ஜான் சுந்தர் வாசலில் தயங்கினான். பயந்த முயல்குட்டி போல் பம்பி நின்றான். 5 நிமிடம் கழித்து ஒரு 5 வயது வந்தது. அவனை மீறி கதவிடுக்கில் நுழைந்து வெளியேறியது. கையில் ஒரு கிரிக்கெட் பட்டை. அந்த சேரில் உட்காருங்கள், அப்பா வருவார். வரதாச்சாரியின் 8வது மகனாக இருக்கும் என்று நினைத்து கொண்டு வராந்தா போல் இருந்த இடத்தில் இருந்த ஒரு நாற்காலியில் உட்கார்ந்தான். நாற்காலி முனகியது. வராந்தாவிற்கு நேர் எதிரே வீட்டுக்குள்ளேயே கார் ஷெட் அமைத்து அதில் ஒரு ஹெரால்ட் 1964 நின்றிருந்தது. ஒரு அதட்டு அதட்டினால் கபறிக்கொண்டு ஸ்டார்ட் ஆகிவிடும் போலிருந்தது. ஜான் சுந்தர் அதட்டவில்லை. வாங்கோ என்று அசரீதி கேட்டது. ஜான் சுந்தர் சுற்றிலும் பார்த்தான். வக்கீல் படியிறங்கிக் கொண்டிருந்தார். வக்கீலாகத்தான் இருக்க வேண்டும். கோர்ட்டில் போட வேண்டிய கவுனை போட்டுக் கொண்டிருந்தார். வாயை துடைத்தார். வலது கை சுட்டுவிரல் நகத்தில் தோசை துடுக்குகளும் சட்னியும். டிஃபன் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். வாங்கோ. வந்துவிட்டேனே. நான் ஜான் சுந்தர்.
அனிதா குட்டி போனில் சொல்றான், அந்த உயிலை பார்த்து என்ன ஆகணும், மனுஷர் சொத்துல 70% அனிதாவுக்கும் 20% வப்பாட்டிக்கும் 10% தர்மத்துக்கும் எழுதியிருக்கார். அனிதா குட்டி உயிலை படிச்சா, வப்பாட்டி விஷயம் அவளுக்கு புரியலை. எனக்கு எவ்வளவு மாமான்னு கேட்டா 70 லட்சம் வருமான்னு சொன்னேன், தலையை ஆட்டிட்டு போயிட்டா. ஜான் சுந்தர் விசிலடித்தான், சோ நித்யாவிற்கு 20 லட்சம், அதான் வப்பாட்டியோட பேரா? ஏன் உயிலில் பெயர் இல்லை? இல்லையே, அது ஒரு கிறுக்குத்தனமான உயில். மனுஷனுக்கு புத்தி இப்படித்தான் வேலை செய்யும்னு யாரும் சொல்லிட முடியறதில்லை. சுந்தரவர்தன் பேங்க்காரன் கஸ்டடியில் ஒரு வைர மோதிரம் கொடுத்து வச்சிருக்கார். அந்த மோதிரம் மாதிரியே இன்னொரு மோதிரத்தை வப்பாட்டிக்கிட்ட கொடுத்திருக்கார். அந்த மோதிரத்தை என்னைக்கு அவ கொண்டு வந்து பேங்க்காரன் கிட்ட கொடுக்கிறாளோ அந்த சனமே அவளுக்கு 20% கொடுத்துட வேண்டியதுதான்னு எழுதியிருக்கார். அந்த அரேஞ்ச்மெண்ட் சுந்தரவர்தனுக்கும் அவளுக்கு மட்டுமே தெரியுமாம். நான் கூட மோதிரத்தை பார்க்கல, பேங்க்காரர்கள் பார்த்திருப்பார்களே. நோச்சான், சீல் வைத்த கவரில் மோதிரம் இருக்கிறது, சீல் உடைத்து விட்டால் 20 லட்சத்திற்கு பேங்க் தான் பொறுப்பு. தேங்க்ஸ் என்றான் ஜான் சுந்தர். வக்கீல் வீட்டை விட்டு வெளிப்பட்ட போது அநேகமாக திரு விளக்குகள் எரிய தொடங்கிவிட்டன. கன்னிப் பெண்கள் கையில் எண்ணெய் கிடுக்களுடன் ஒவ்வொரு அம்மன் கோயிலாக தேடிக்கொண்டிருந்தார்கள். ஜான் சுந்தர் அந்த அழுக்கான சந்துகளில் இருந்து விடுபட்டு சுந்தரவர்தனின் வசந்த மாளிகை இருந்த ஆழ்வார்பேட்டை நெருங்கிய போது ஏதோ ஒரு வீட்டு டிவியில் வாஷிங் பவுடர் நிர்மா பாடிக்கொண்டிருந்தது. அது ஒரு மாடி வீடு. மாடி என்றால் 2000 வருடத்தில் கட்டப்பட வேண்டிய மாடி. கான்கிரீட் செவ்வகங்கள், கண்ணாடிகள், திரைகள், கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணின வீடு என்றால் மறு பேச்சு பேசாமல் ஒத்துக்கொள்ளலாம். அந்த வீட்டின் வாசலில் நின்று யாருங்க உள்ளே என்று ஜான் சுந்தர் கேட்பதற்கு முன்னால் அவனுக்கு முன்னால் இருந்த கருப்பு பெயின் பூசப்பட்ட கம்பிகே தானாக நகர்ந்தது. ஜான் சுந்தர் நாயை எதிர்பார்த்து தயங்கினான். கதவு திறந்து ஒரு 20-30 எந்த வயதை சொன்னாலும் நம்பும் உருவ அமைப்புடன் ஒரு பெண். உங்களுக்கு யார் வேண்டும் என்றாள் அவள். நித்யா இல்லையா? இல்லையே என்றாள். ஜான் சுந்தர் அந்த வீட்டு கதவை நெருங்கினான். எங்கே? தெரியாது. நீங்கள் யார்? கதவிற்கு எதிராக நின்றாள். போலீஸ் என்றான் ஜான் சுந்தர். நிச்சயம் அவள் முகம் மாறிவிட்டது. அவன் உள்ளே நுழைந்ததை தடுக்கவில்லை. ஜான் சுந்தர் தன்னை சுற்றி பார்த்தான். ஹால் முடிவில் கண்ணாடி சுவர், செங்கல் வர்ணத்தில் திரை, ஹால் நடுவே சோபாக்கள், டீபாயின் மீது பத்திரிகைகள், ராஜஸ்தான் டைல்ஸால் இழைக்கப்பட்ட தரை. உங்களுக்கு என்ன வேண்டும்? சுந்தரவர்தனை தெரியுமா உனக்கு? தெரியாது. நான் புதிதாய் வேலைக்கு சேர்ந்தவள். பொய் சொல்கிறாள், பயந்திருக்கிறாள். ஜான் சுந்தர் ஹாலை கடந்து படுக்கை வரை போனான். பர்னிச்சர்களில் எல்லாம் லீலா பிரதர்ஸ் என்று ஸ்டிக்கர். டெலிபோன் இருந்தது. இரட்டை கட்டில் கசங்காமல் படுக்கை. சுவரில் ஆள் உயரத்திற்கு பெண் ஓவியம். நித்யா எங்கே என்று சொல். பொய் கூடாது என்றான். சத்தியமாக எனக்கு தெரியாது. இதோ பார், நித்யாவிடம் வேலைக்கு சேர்ந்து எத்தனை நாளாகிறது? 1 வருடம். 1 வருடமாக சுந்தரவர்தனை தெரியாது? பொய் சொல்லாதே. பொய் சொன்னால் கோர்ட்டில் நீ நாய்படாத பாடுபடுவாய். கமான் டெல். தெரியும். குட் கேர்ள். சுந்தரவர்தனுக்கும் நித்யாவிற்கும் சண்டை வருமா? தயங்கினாள். பயப்படாதே, சொல் என்றான். வரும் அடிக்கடி. என்ன சண்டை? நித்யாமாவை தேடிக்கொண்டு யாரும் வரக்கூடாது என்பார் எஜமான், அதில் சண்டை. நித்யாவை தேடிக்கொண்டு யாராவது வருவார்களா? வருவார்கள். யார் யார்? பெயரெல்லாம் எனக்கு தெரியாது. அடிக்கடி சண்டை வந்த பிற்பாடு நித்யாமா எனக்கு இங்கே பிடிக்கவில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். பெங்களூர் போகிறேன், வருகிறாயா என்று கூப்பிட்டார்கள். ஐயா என்னை போகக்கூடாது என்று சொல்லிவிட்டார், அதனால் நான் முடியாது என்று சொல்லிவிட்டேன். நித்யாமா மட்டும் பெங்களூர் போய்விட்டார்கள். பெங்களூரில் எங்கே? சத்தியமாக எனக்கு தெரியாது என்றால் அழுவதற்கு ஆயத்தமாக இருந்தாள். 4 நாட்களுக்கு முன், அதாவது 26ஆம் தேதி நித்யாவுடன் நீ எங்கேயோ கிளம்பி போனாயே. எங்கே? ஐயா சுற்றி வளைத்து என்னவோ கேட்கிறீர்கள். 26ஆம் தேதி நான் லீவில் இருந்தேன், என் சொந்த ஊரிலே, சிங்கப்பெருமாள் கோவிலிலே. முருகன் கோயிலில் படம் கட்டி காவடி எடுத்தேன். நித்யா அம்மாவை நான் பார்த்து ஏறக்குறைய 4 மாதம் ஆகிறது. எனக்கு வரவேண்டிய சம்பளம் ஒழுங்காக வருவதில்லை. நான் இந்த வீட்டை ஒழுங்காக பார்த்துக் கொள்கிறேன். அவள் மூச்சு விடாமல் பேசி நிறுத்தினாள். கண்களில் பொய்யில்லை.
ஜான் சுந்தர் படுக்கையறை சுவர்களில் இருந்த அலமாரியின் தள்ளுகதவை தள்ளினான். நிறைய சாரிகள், ஈஸ்பென்ட் கலரில் வரிசையாக ஒரே சைஸ் சோழிகள். பெண்களுக்கே உரிய தனி மனம் கமழ்ந்தது அந்த சுவர் அலமாரியில். அலமாரியின் கீழே புடவைகளுக்கு கீழே ஜான் சுந்தருக்கு அந்த கவர் கிடைத்தது, காக்கி கவர். உள்ளே சில கடிதங்கள், நித்யாவின் போட்டோ. இதுதான் நித்யாவா? ஆம். ஜான் சுந்தர் நித்யாவை பார்த்து பிரமித்தான். அப்புறம் பார்க்கலாம் என்று உள்ளே செருகினான். ஒரு பாஸ்புக், பஞ்சாப் நேஷனல் பேங்க். நித்யாவின் பெயரில் நிறைய பணம் அவ்வப்போது போடப்பட்டிருந்தது. ஜான் சுந்தர் அதை எடுத்து பத்திரப்படுத்தி கொண்டான். ஒன்றிரண்டு கடிதங்கள் பார்த்தான். சுந்தரவர்தனுக்கு பெங்களூரில் இருந்து நித்யாவால் எழுதப்பட்ட கடிதங்கள். பெங்களூருக்கு வா என்று அழைத்திருந்தாள். சில கடிதங்களில் மிக மோசமாக திட்டியிருந்தாள். ஜான் சுந்தர் அந்த கடிதங்களை பைய போட்டுக்கொண்டான். என்ன விஷயம் சார் என்றாள் வேலைக்காரி. சுந்தரவரதன் போன 26ஆம் தேதி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். பேப்பர் படிக்கிறவளாயிருந்தால் உனக்கு தெரிந்திருக்கும் என்றான். வேலைக்காரி வாய்ப்பிழந்த நேரத்தில் ஜான் சுந்தர் வீட்டை விட்டு வெளியேறி மணி பார்த்தான். 8:30. பியட்டில் அமர்ந்து அதன் உள்விளக்கை போட்டுக்கொண்டு நித்யாவின் பாஸ் புத்தகத்தை ஆராய்ந்தான். சுந்தரவரதன் வீட்டில் அவர் அறையில் கண்டெடுத்த செக் புத்தகத்தின் நினைவு வந்தது. உடனே அதை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. வீட்டுக்கு போய் உட்கார்ந்து ஆராயலாம் என்று தீர்மானித்தான். பெசன் நகரில் இருக்கும் தனது வீட்டை இலக்காக வைத்துக் கொண்டு தூள் பறந்தான். அடுத்த சில மணி நேரங்களில் நடக்க இருக்கும் சம்பவத்தை பற்றி அறிந்திருந்தால் அவன் வீட்டை நோக்கி அவ்வளவு அவசரம் காரை செலுத்தி இருக்க மாட்டான். அத்தியாயம் 9. ஜான் சுந்தர் வீட்டை அடைந்ததும் முதல் வேலையாக சுந்தரவரதனின் அறையில் கண்டெடுத்த செக் புத்தகத்தின் அடிக்கற்றைகளை எடுத்தான். எந்தெந்த தேதியில் பணம் எடுத்தான், எந்தெந்த தேதியில் பணம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தான். அந்தந்த தேதியில் நித்யாவின் பாஸ் புத்தகத்தில் பணம் செலுத்தப்பட்டிருக்கிறதா என்று ஆராய்ந்தான். செலுத்தப்பட்டிருந்தது. அது தவிர நித்யாவின் கணக்கில் வேறு பணமும் வரவு வைக்கப்பட்டிருந்தது. 10,000, 20,000. யார் பணத்தை போட்டிருக்க முடியும்? நித்யாவா? இருக்காது. பணம் போடப்பட்டவுடன் எடுக்கப்பட்டிருந்தது. நித்யா அந்த பணத்தை உடன் எடுத்து செலவழித்திருக்கிறாள். யார் அவ்வளவு பணம் கொடுத்திருப்பார்கள்? ஜான் சுந்தர் சட்டை பையில் இருந்த போட்டோவை எடுத்து பார்த்தான். அந்த முகத்தில் தனி கவர்ச்சி. முடி தோல் வரை புரண்டிருந்தது. அதில் ஷாம்புவின் பராமரிப்பு தெரிந்தது. கன்னங்கள் லேசாக சிவந்திருந்தன. உதடுகள் வெளிதாக இருந்தன. அந்த உதடுகளின் வெளி விளிம்புகளை தொடுவாறு லிப்ஸ்டிக் தீட்டியிருந்தாள். நீதானே நித்யா என்று அவள் உதடுகளை வருடினான். அவளுடைய பேங்க் கணக்கில் ஆயிரக்கணக்கில் பணம் வரவானதில் ஆச்சரியமில்லை என்று நினைத்தான். ஒரு பேப்பரையும் பென்சிலையும் எடுத்து வைத்துக் கொண்டான். என்னென்ன விஷயங்கள் கிடைத்திருக்கின்றன என்று லிஸ்ட் போட்டான். பெண்கள் அணியும் முத்துக்கள், பெங்களூர் மெட்ராஸ் டிக்கெட், அதில் பயணம் செய்தவள் நித்யா. நித்யா ஒரு கவர்ச்சி கண்ணி. அவளுடைய பாஸ்புக், அதில் செலுத்தப்பட்டிருக்கும் தொகை. அர்ச்சனா 60. என்ன சொன்னால்? கொலை செய்த விதம் எப்படி? முன்பே சுந்தரவரதனை மயக்கத்தில் ஆழ்த்தி அதன் பின் இதயத்திற்கு நேர் செங்குத்தாக வைத்து இறக்கப்பட்ட கத்தி. கத்தியில் இருக்கும் பெண்ணின் கைரேகைகள். ஒரு பெண் அனஸ்தீசியா கொடுப்பாள், ஓகே. ஆனால் இவ்வளவு குரூரமாக நெஞ்சில் ஆணி அடி போல் கத்தியால் குத்துவாளா? சுந்தரவரதன் இறந்த நேரம் 4:45-5:30. நித்யாவிற்கும் சுந்தரவரதனுக்கும் அடிக்கடி சண்டை. அனிதா அறியாத நித்யா, சிவானந்த் காட்டி கொடுக்க விரும்பாத நித்யா, சிவானந்தின் பக்கவாத அம்மா, சிவானந்தின் சின்ன வயது போட்டோக்கள். கொலை என்பது முன்பே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். சபாவில் இருந்து டிக்கெட் விற்க வந்ததாக சொல்லப்படுகிறவள் என்றால் என்ன மிஞ்சுகிறது? நித்யாவும் குழப்பமும். நித்யாவை சந்தி பெங்களூர் வரை சென்று துரத்து. நித்யா, நான் வருகிறேன். ஜான் சுந்தர் படுக்கையில் வீழ்ந்த மறுகணம் தூங்கி போனான். இரவு எப்படி விழித்தான் அவனுக்கே தெரியவில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் தான் எழுப்பி இருக்க வேண்டும். திடீரென்று ஸ்விட்ச் போட்டவுடன் வெளிச்சம் பரவுகிற மாதிரி பளிச்சென்று விழித்தான். விழித்தவுடன் அவன் உடல் முழுவதும் குப்பென்று வியத்தது. மிக அருகில் ஒருவன் நின்றிருந்தான். இருட்டில் சரியாக தெரியவில்லை. அதிக உயரமில்லை, அதிக குள்ளமில்லை. ஜான் சுந்தர் எதிரி என்ன செய்ய போகிறான் என்று காத்திருந்தான். எதிரி நிதானமாக ஜான் சுந்தரை நெருங்கினான். நிதானமாக வலது கையை உயர்த்தி ஒரே குத்து. ஜான் உருண்டு தப்பித்தான். உடனே எதிரியின் கால்களை பற்றி இழுத்தான். இருவரும் கட்டிலில் இருந்து கீழே சரிந்து தரையில் மௌனமாக உருண்டார்கள். ஜான் சுந்தர் திகைத்தான். எதிரியின் உடலில் சிற்சில பாகங்கள் மெத்தன்று இருந்தன. வெகு ஆச்சரியமாக கண்ணாடிகளின் சிலிங் சிலிங் கேட்டது. மூச்சு காற்றில் பெப்பர்மின் கலந்து இருந்தது.
பெண்ணா நிழலாய்த்தெரிந்த அந்த பேடுகள், நிழலாய்த்தெரிந்த அந்த ஸ்கார்ஃப். ஆம் பெண்தான், பெண் என்று விட முடியுமா? கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஜான் சுந்தர் ஒரு நாக் அவுட் செலுத்த அது மிக ஒழுங்காக அவள் மேல் பட்டது. சத்தமில்லை. அவள் கையில் இருந்த கத்தி தரையை கீறி நெருப்பு பொறிகளை நயாகரா போல் பிரவகித்தது. ஜான் சுந்தர் அதற்குள் எழுந்திருந்தான், அவளை மிதித்தான். ஜான் சுந்தர் டேபிள் விளக்கின் சுவிட்சை நெருங்க அவன் கையில் அருகில் கத்தி காற்றை கிழித்தது. அவள் பேண்ட் அணிந்திருந்தாள், ஷர்ட் அணிந்திருந்தாள். பேண்ட் காலுடன் ஜான் சுந்தரின் காலை வீழ்த்தான். அவள் உதைக்க ஜான் அந்த காலை பற்றினான். இன்னொரு கையால் அவள் கையை பற்றினான். யார் நீ என்றான் அடித்தொண்டையில். அவன் இதயம் தொண்டை வரை வந்திருந்தது. அவள் காலை உதறினாள். ஜான் சுந்தர் அந்த காலை மேலும் பற்றி திருகினான். அவளுக்கு வலிக்கும், ஆனால் கத்தவில்லை. அவள் கையில் வளையலோ ரிஸ்ட் மேல் பள்ளி ஒன்றுக்கு போகிற மாதிரி என்னவோ பட்டது. அவள் கடைசி முயற்சியாக அந்த ஆயுதத்தை கீழ் நோக்கி செலுத்தினாள். அவன் விலக அவள் காலை பற்றி உருவ ஒரே உதறல். ஜான் சுந்தர் மேஜை விளக்கை போட்டான். அவன் சட்டையில் இரத்தக்கரை, கீழே இரண்டு சுட்டு ரத்தம், இரண்டு வளையல் துண்டுகள் சிகப்பு. ஒரு பெண்ணா என்ற பிரமிப்பு இன்னும் விலகவில்லை. ஒரே ஒரு பெண்கள் அடியும் வார் செருப்பு கீழே இருந்தது. பெண்தான் என்று சிரித்தது. கண்ணாடி எதிரில் சென்று பார்த்தான். நெற்றியில் நெல்லிக்காய் அளவு வீக்கம். வெளியே கார் புறப்படும் சத்தம். யார், நித்யாவா? நித்யா பெங்களூரில் இல்லையா? இருந்தும் ஒரு பெண்ணுக்கு இவ்வளவு தைரியம் மரபு என்பதை அவளால் நம்ப முடியவில்லை. திடீரென்று ஜான் சுந்தர் மனதில் ஒரு மின்னல் அடித்தது. ஒருவேளை அனிதா தானோ 70 லட்சம் ரூபாய் சுத்து வருவதென்றால் நான் என் அப்பாவை கொலை செய்வேனா என்று யோசித்து பார்த்தான். 70 லட்சத்தை விட அனிதாவிற்கு சுந்தரவரதன் நித்யா விவகாரம் தெரிந்து அதிர்ச்சி அடைந்திருந்தாள். சொத்து எல்லாமே நித்யாவின் பெயருக்கு போய்விடப் போ என்று பயந்திருந்தாள். அப்படி கொலை செய்பவள் வழியத்தானே ஈகிள் சைக்கு வந்து என் அப்பாவை காப்பாற்று என்பாளா? இல்லை, ஒருவேளை ஸ்ட்ராங் அலிபி வேண்டும் என்பதற்காக ஒரு ஆசாமியை ஏவி விட்டுவிட்டு ஈகிள் சைக்கு வந்திருந்தாளா? கராத்தையில் வேறு கிரீன் பெல்ட் வரை வாங்கியிருப்பதாக சொன்னாலே. ஜான் சுந்தர் மேஜை மேலிருந்த ரிசீவரை எடுத்தான். அனிதாவின் வீட்டு நம்பரை டயல் செய்தான். மணி அடித்து கொண்டே இருந்தும் பிடிவாதமாக ரிசீவரை வைக்காமல் காத்திருந்தான் ஜான் சுந்தர். ஒரு முழு நிமிடத்திற்கு பின் ரிசீவர் எடுக்கப்பட்டு எரிச்சலான ஹலோ கேட்டது. ஆன் ஹலோ, மிஸ் அனிதா? யார் யானி? நான் அவர்களால் வேலைக்கு அமர்த்தப்பட்டவன் ஜான் சுந்தர். அம்மாவை கூப்பிடு. வேலு தானே நீ? அர்ஜென்ட் என்றான். எதிர்முடை தயங்கியது. அனிதாம்மா வெளியில் போயிருக்கிறார்கள் என்றான் வேலு. அத்தியாயம் 10. ஜான் சுந்தர் உடன் கிளம்பினான். காரை மிக வேகமாக ஓட்டினான். தூள் பறந்தான். ஸ்பீடாமீட்டர் புல் 90-க்கும் 100-க்கும் இடையில் ஊஞ்சலாடியது. பெசன் நகரிலிருந்து அடையார், அடையாரிலிருந்து கிட்டி, கிட்டியிலிருந்து நங்கடூர் போய் சேர அவன் எடுத்துக்கொண்ட நேரம் 15 நிமிடங்கள். அனிதாவின் வீட்டு வாசலில் ஹாரனை இடைவிடாது ஒலிக்க போர்டிகோ விளக்கு ஒளிர்ந்து வேலு தெரிந்தான். ஜான் சுந்தரை பார்த்து ஆச்சரியப்பட்டான். இப்போதுதான் போன் செய்தீர்கள். அனிதா எங்கே போயிருந்தாள்? தயங்குகிறான் விசுவாச ஊழியா. அனிதா எவ்வளவு கொடுத்தாள்? வந்து விட்டார்களே என்றான். எங்கே? அறையில் படுத்திருக்கிறார்கள். எழுப்பு அவளை. இந்த நேரத்திலா என்று கடைசி ஆ காரத்தில் அழுத்தம் கொடுத்தான். ஆம் என்றான். அதற்குள் உள்ளே அரவம் கேட்டு யார் வேலு என்று அனிதாவின் குரல் கேட்டு அனிதா வெளிச்சத்தில் வந்து ஜான் சுந்தரை பார்த்து நிச்சயம் திடுக்கிட்டாள். நீங்களா என்றாள். அவள் நெற்றியில் கூட்டல் குறியில் பிளாஸ்டர். எங்கே போயிருந்தாய் அனிதா? நெற்றியில் என்ன காயம்? விளக்கு கம்பத்தில் இடித்து கொண்டு விட்டேன். தூக்கம் வரவில்லை. சும்மா வாக் போயிருந்தேன். நீங்கள் எங்கே இந்த நேரத்தில் இங்கே? பாசாங்கு. எவ்வளவு பாசாங்கு? வேறு பொய்களை தேடு அனிதா என்றான் ஜான் சுந்தர். வாட் டு யூ மீன்? நான் வாக் போயிருந்தேன். தூக்க கலக்கத்தில் தெரு விளக்கு கம்பத்தில் இடித்து கொண்டு விட்டேன். பொய் சொல்லாதே அனிதா. எவ்வளவு முட்டாள் நான். 15 நிமிடங்களுக்கு முன் தமிழ் திரைப்பட கன் ஃபைட் காஞ்சனா போல என்னுடன் சண்டை பழகவில்லை. சண்டையில் நீ அடிபடவில்லை. உன் கை வளையல் உடையவில்லை. உன் நெற்றி ரத்தம் என் வீட்டு தரையில் சிதறவில்லை. கொஞ்சம் கொஞ்சம் ஏமாந்திருந்தால் என்னையும் உன் அப்பாவை நீ அனுப்பிய இடத்திற்கு அனுப்பியிருப்பாய். உன் ஒரு செருப்பு இதோ இருக்கிறது பார்.
ஸ்டாப் தட் நான்சென்ஸ், உண்மையை சொல்றேன் கேள். எனக்கு சோம்னாம்பலிசம், தூக்கத்தில் நடக்கும் நோய். அதனால் நான் என்னை அறியாமல் நடந்து போய் ஒரு விளக்கு கம்பத்தில் மோதி நெற்றியில் ரத்தம் வந்தது. நான் அணிந்திருந்த நைட்டி பாழாகிவிட்டது. அது கூட பாத்ரூமில் இருக்கிறது. இந்த செருப்பு என்னுடையது மட்டும்தானா? வேறு பெண் அணியவே கூடாதா? என் செருப்பு எதுவும் காணாமல் போகவில்லை. நீ துப்பறியும் லட்சணம் இவ்வளவுதானா? திருட்டு கொடுத்தவளையே திருடன் என்கிறாயே. கெட் அவுட். நாளை காலை உனக்கு சேர வேண்டிய படத்தை எடுத்துக்கொள். நான் போலீஸை விட்டு கண்டுபிடிக்க சொல்கிறேன். என் அப்பாவை கொன்றது யார் என்று. அனிதா, சாமர்த்தியமாக நடந்து கொள்வதாக நினைப்பா? நித்யா உன் சொத்தில் பங்குக்கு வந்துவிடப் போகிறாள் என்று உன் அப்பாவை கொன்று நானும் போலீஸும் நித்யாவை தேடிப்போகிற மாதிரி ஒரு செட்டப் செய்துவிட்டு. Shut your mouth. This is the limit. I am going to call the police. Get out. என் முன்னால் நிற்காதே. வேலு, சிவாவிற்கு போன் செய், போலீஸுக்கு போன் செய். இந்த ராஸ்கலை முதலில் உள்ளே தள்ள வேண்டும். நித்யா, ஹூ இஸ் தட்? யூ கெட் அவுட், யூ கெட் அவுட். ஹிஸ்டீரியா பேஷன் போல் கத்தாதே. இந்தா உன் கார்ச்சாவி. நீ சிவாவையாவது கூப்பிடு, போலீஸையாவது கூப்பிடு, எனக்கு கவலை இல்லை. கேட்ச் என்று கார்ச்சாவியை ஏறக்குறைய அனிதாவின் மீது அவளது பாணியில் எரிந்துவிட்டு அங்கிருந்து சரேல் என விலகினான். அத்தியாயம் 11. மறுநாள் விடியற்காலை ஜான் சுந்தர் 2 போன் கால்கள் பண்ணினான். முதலில் டாக்டர் பரந்தாமன். ஹலோ டாக்டர், ஐ எம் ஜான் சுந்தர். ஈகிள்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே, அதேதான். ஆம், அதேதான். ஓ எஸ், ராம்தாஸ் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். பை தி பை, எனக்கு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிய வேண்டும். அனிதா சுந்தரவரதனின் பெண். அவளுடைய ஃபேமிலி டாக்டர் தானே நீங்கள்? அனிதா சமீபத்தில் உங்களிடம் எதற்காவது சிகிச்சை பெற வந்தாளா என்று தெரிய வேண்டும். எதிர்முனையில் டாக்டர் பதில் சொல்ல குறித்து கொண்டார். தேங்க்யூ டாக்டர் என்றான். போனை வைத்தான், யோசித்தான். மறுபடி ரிசீவரை எடுத்து சென்ட்ரல் ஸ்டேஷன் என்று கேட்டான். சூப்பர்வைசர் முருகநாதனிடம் பேசி பெங்களூருக்கு ஒரு டிக்கெட் பிருந்தாவன் எக்ஸ்பிரஸில் ஏற்பாடு செய்து கொண்டு ஒரு பிரீஃப் கேஸை எடுத்து 2-3 செட்டுகளை அதில் திரித்து கொண்டு பிருந்தாவனை பிடித்தான். பெங்களூர் குளிர் அவனை அணைத்து கொண்டது. ஆட்டோ டிரைவர்கள் சுத்த தமிழில் எங்கே போக வேண்டும் என்று வினவினார்கள். ஜான் சுந்தர் நடந்து பஸ்களின் கருப்பு கூரைகளை பார்த்து கொண்டே பாலத்தை கடந்து 80 உயர விஷ்ணுவர்தனை அலட்சியம் செய்து கெம்பகவுடா சாலையில் ஒரு லாட்ஜ் பிடித்தான். அறையில் நுழைந்தவுடன் ரூம் பாயை அழைத்தான். பையிலிருந்து நித்யாவின் போட்டோவை எடுத்து காட்டினான். இவளை நீ பார்த்திருக்கிறாயா என்றான். இதைவிட அட்டகாசமா பார்த்திருக்கிறேன். வேண்டுமா? இவளை பார்த்திருக்கிறாயா என்றான் ஜான் சுந்தர். அவன் கையில் 10 ரூபாய் ஊசலாடியது. பையன் நாக்கை துருத்தி உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டான். இல்லை சார் என்றான். நித்யா மாதிரி பெண்கள், அதுவும் நாகரிகத்தில் திளைக்கும் பெண்கள், ஆண்கள் என்றால் அலட்சியமாய் பயம் என்று எதிர்கொள்கிற பெண்கள் நிச்சயம் இந்த மாதிரி ரூம்பாய்களின் கண்களில் மாட்டாமல் போக மாட்டார்கள். இதோ பார், இவள் பெயர் நித்யா. இங்கே என்ன பெயரோ? பெங்களூரில் தான் இருக்கிறாள். கொஞ்சம் அலையும் கிராக்கி. நிச்சயம் உனக்கு தெரியாமல் போகாது. உனக்கு தெரியவில்லையா? உன் சகாக்களிடம் கேள், கண்டுபிடி. உனக்கு 100 ரூபாய் தருகிறேன் என்றான் ஜான் சுந்தர். 1 மணி நேரத்தில் வருகிறேன் என்றான் ரூபாய். அந்த போட்டோவை கையில் எடுத்து கொண்டான். வெளியேறினான். ஜான் சுந்தர் முகம் கழுவி அறைக்கு சாப்பாடு வரவழைத்து சாப்பிட்டு விட்டு ஒரு சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு காத்திருந்தான். சரியாய் 1 மணி நேரத்தில் அறைக்கதவு தட்டப்படும் சத்தம். எஸ் என்றான். பையன்தான் மூச்சிறைத்தான். எங்கே 100 ரூபாய் என்றான். அட்ரஸ் ஹோட்டல் ஸ்வர்கா, காபரிலே ஆடுகிறாள். பெயர் நித்யா இல்லை, நிரூபமா. ஆனால் இதே பெண்தான் இன்றைக்கு 9 மணிக்கு முதல் ஷோ. ஜான் சுந்தர் பையில் இருந்து 100 ரூபாய் எடுத்து பையனிடம் நீட்டினான். 8:30 ஹோட்டல் ஸ்வர்கா காபரேக்கு தயாராகி கொண்டிருந்தது. வாசலில் சில நரைத்த முடி ஆசாமிகள் டிக்கெட்டிற்காக பொறுமையை தொலைத்து காத்திருந்தார்கள். வாயில் கதவருகே ஒரு போர்டு. போர்டில் நித்யா ஆடினாள். ஜான் சுந்தர் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி உள்ளே நுழைந்தான். நடு மேடையில் 4 இளைஞர்கள் வாத்தியங்களை உருட்டி கொண்டிருந்தார்கள். கித்தார் கம்பிகள்
கைகள் முறுக்கினார்கள். அந்த இளைஞர்களில் ஒருவன் திடீரென்று மைக்கை பிடித்தான். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஹியர் இஸ் யுவர் ட்ரீம் கேர்ள் நிரூபமா என்றான். விளக்குகள் அணைந்தன. வட்டமாய் ஒரு விளக்கு ஒளிர்ந்தது. நித்யா வந்தாள். ஜிகனா நீளத்தில் ஸ்கர்ட், நிரூபமா நீதானா? ஒரே ஒரு முத்து மாலை, காதுகளில் வளையல் சைஸில் வளையங்கள், இடது கையில் ஈஸ்மன் நிற வளையல்கள் ஆடினாள். அவளது உடல் வியர்வையில் பளபளத்தது. ரசிகர்கள் வாசலை நோக்கி விரைய ஒரே ஒரு கிளம் சற்று முன்னால் பார்த்ததை கற்பனையில் பார்த்து கொண்டு வாய் பிளந்து அமர்ந்திருக்க யாரும் கவனிக்காத ஒரு தருணத்தில் ஜான் சுந்தர் அந்த அறையை அணுகி தள்ளினான். கதவு திறந்து அவள் தெரிந்தாள். நித்யா என்றான். மெதுவாகத்தான் ஸ்லோ மோஷனில் திரும்பினாள். ஜான் சுந்தரை பார்த்தாள். நீ யார் என்று கண்களால் வினவினாள். ஜான் சுந்தர் அவள் அருகே சென்றான். உன்னை நான் பார்த்ததே இல்லை என்றாள். நானும் என்றான் ஜான் சுந்தர். பின் இந்த வேளையில் இந்த அறைக்குள் இவ்வளவு சுதந்திரமாக எப்படி நுழைந்தாய்? ஜான் சுந்தர் பையிலிருந்து கர்ச்சீப்பில் கட்டப்பட்டிருந்த அந்த முத்துக்களை எடுத்து நீட்டினான். உன்னுடையதா என்று பார் என்றான். பார்த்தால் அப்கோர்ஸ், இந்த முத்து மாலை இல்லாமல் தவித்த தவிப்பு எனக்குத்தான் தெரியும். உனக்கு எங்கே கிடைத்தது? எங்கே இருந்து வருகிறாய் நீ? ஆகாயத்திலிருந்து குதித்து வருகிறேன் என்று சொல்லிவிடாதே. சிரித்தாள். ஜலதரங்க சிரிப்பு. போலீஸ் என் பின்னாலேயே விலங்கோடு வந்து கொண்டிருக்கிறது என்றான் ஜான் சுந்தர். அவள் முகம் மாறியது. என்ன சொல்கிறாய் நீ? யார் நீ என்றாள். ஜான் சுந்தர் இரண்டே எட்டில் அவளை அடைந்தான். அவளது வில் போன்ற உடலில் அழகாய் நீளமாயிருந்த கையை மடக்கிறான். பின்புறமாக, பாசாங்கு வேண்டாம் நித்யா. சென்ற 25ஆம் தேதி பெங்களூரில் இருந்து மெட்ராஸ் வரவில்லை. 26ஆம் தேதி உன் ஆஸ்தான கஸ்டமரான சுந்தரவரதனை கத்தியால் குத்தி கொல்லவில்லை. உன் கைரேகை கத்தியில் இருக்கிறது. நீ டிராவல் செய்த பஸ் டிக்கெட் உன்னிடமிருந்து நழுவி இருக்கிறது. உன் முத்துமாலை அருந்து விழுந்திருக்கிறது. கொன்றதுதான் குண்டாய். மாட்டிக்கொள்ளாமல் செய்திருக்க கூடாது. நீ எல்லா இடத்திலும் ஓட்டை விட்டு வந்திருக்கிறாய். இந்த ஓட்டையில் நுழைந்தாலும் அது உன்னிடம் கொண்டு வந்து விடுகிறது. உனக்கு 20 லட்சம் உடனே கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு உயிரை பழிவாங்கி விட்டாயே, நியாயமா? நித்யா கிரீச்சிட்டாள். ஸ்டாப், ஸ்டாப் தட் நான்சென்ஸ் என்றாள். ஜான் சுந்தர் பேசுவதை நிறுத்தினான். கையை பற்றி இருந்ததை விடவில்லை. சுந்தரவரதனை கொன்றுவிட்டேன் என்றா சொன்னாய்? ஆம். போன மாதம் 26ஆம் தேதி? ஆம். கத்தியால்? ஆம். கத்தியில் என் ரேகை இருக்கிறது. ஆம். அவள் சிரிக்கத் தொடங்கினாள். தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கிறாய் மிஸ்டர். போன மாதம் 25, 26, 27ஆம் தேதிகளில் நான் பெங்களூர் கவர்மெண்டில் விருந்தாளி, கைதியாக பிராத்தலில் மாட்டிக்கொண்டு விட்டேன். மேஜிஸ்ட்ரேட்டிடமிருந்து கோர்ட் பியூன் வரை சாட்சியம் சொல்வார்கள். ஜெயநகர் இன்ஸ்பெக்டர் இப்போதே வந்து சாட்சி சொல்வார். அவள் மறுபடி சிரிக்கத் தொடங்கினாள். கண்களின் ஓரத்தில் நீர் தெரிகிற அளவிற்கு சிரிப்பு. ஜான் சுந்தர் குப்பையாக உணர்ந்தான். அத்தியாயம் 12. லைம் ஜூஸ் ஆர்டர் பண்ணுகிறேன், சாப்பிட்டு விட்டு போ என்றாள் நித்யா. ஜான் சுந்தர் ராம்தாஸிடம் என்ன பதிலை சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். எவ்வளவு அழகாக திசை திருப்பப்பட்டுள்ளேன். ராம்தாஸ் அடிக்கடி சொல்வாரே, டோன்ட் பிலீவ் தி ஆப்வியஸ் என்று. இந்த கேஸில் மட்டும் எப்படி தவறவிட்டேன்? ஜான் சுந்தர் தளர்ந்து போய் உட்கார்ந்தான். நீ நிஜமாகத்தான் சொல்கிறாயா? என்ன? போலீஸ் கஸ்டடியில் இருந்தேன் என்று. ரிங் அப் மேன் என்றாள். ஜான் சுந்தர் ரிங்கினான். உடன் தொடர்பு கிடைத்தது. ஜெயநகர் போலீஸ் ஸ்டேஷன் என்று அதிகாரம் வழிந்த குரல் அவனை மிரட்டியது. இன்ஸ்பெக்டர் என்று அவரை தயங்கி அழைத்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு தயங்கி தயங்கி நித்யா அலையஸ் நிருபமா பற்றி கேட்டான். நீ அவளுடைய கூட பிறந்த சகோதரனா என்று கேட்ட இன்ஸ்பெக்டரின் குரலில் நக்கல் இருந்தது. ஆம், அவள் எங்கள் கஸ்டடியில் இருந்தாள். இப்போது இல்லை, உனக்கு சான்ஸ் இல்லை. அவளுடைய இன்னொரு அண்ணன் வந்து ஜாமீனில் அவளை கொத்தி கொண்டு போய்விட்டான். அடுத்த முறை மாட்டும் போது உனக்கு சொல்லி அனுப்புகிறேன். நீ வந்து ஜாமீனில் எடுப்பாயாம் என்றார். ஐ எம் சாரி, டெரிபிளி சாரி என்றான். நித்யா அவன் அருகில் நெருங்கி வந்து பவுடர் மனத்துடன் அவன் முகத்தை ஒற்றி எடுத்தாள். யூ லுக் பியூட்டிஃபுல் என்றாள். என்ன ஆயிற்று சொல் என்றாள். ஜான் சுந்தர் சொன்னான். அப்புறம் கேட்டான், சுந்தரவர்தனுக்கும் உனக்கும் சண்டை வருமா? ஆம். எதற்காக? நான் அவர் கட்டிப்பாட்டிலேயே இருக்க வேண்டும் என்றார். அது எனக்கு பிடிக்கவில்லை, அதனால் சண்டை. சிம்பிள். அவரை கொன்று விடுவேன் என்று மிரட்டி லெட்டர் எழுதினாயா? நோ சான்ஸ். வேண்டுமென்றால் பெங்களூருக்கு வர சொல்லி அவருக்கு கடிதம் எழுதினேன். நான் அவற்றை பார்த்தேன் என்றான் ஜார்ஜ் சுந்தர். பாக்கெட்டில் துளாவி ஆழ்வார்பேட்டை வீட்டில் கண்டெடுத்த கடிதத்தை காட்டினான். அப்புறம் அந்த மிரட்டல் கடிதத்தை காண்பித்தான். இரண்டும் உன் கையெழுத்தில்லை?
என்னுடையது போல்தான் இருக்கிறது, ஆனால் நான் எழுதவில்லை என்றாள் நித்யா. சுந்தரவரதனை கொலை செய்து விடுவேன் என்று கத்தியை காட்டி பயமுறுத்தவில்லை, அது உணர்ச்சி வேகத்தில் செய்தது. பட் நான் அவரை கொல்லவில்லை. இதோ பார், இது அவர் கொடுத்த மோதிரம். இந்த மோதிரத்தை கொண்டு போய் பேங்கில் கொடுத்தால் எனக்கு 20 லட்சம் வரும். அவரை கொலை செய்துவிட்டு அந்த 20 லட்சத்தை வாங்கி கொண்டு வராமல் ஏன் ஹோட்டலில் ஆடுகிறேன்? திங்க் மேன், அதுவும் இவ்வளவு தடயங்களை விட்டுவிட்டு கொலை செய்ய எனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு கை சொடுக்கினால் பணம் வருகிறது. நாளைக்கு உனக்கு 20 லட்சம் வேண்டுமா? ஏற்பாடு செய்கிறேன். யாரோ என்னை மாட்டிவிட ஏற்பாடு செய்கிறார்கள், நான் தப்பிவிட்டேன். ஜான் சுந்தர் அர்ஜுனன் மாதிரியும் நித்யா ஏதோ கிருஷ்ண பரமாத்மா மாதிரியும் பாவித்து போதித்தாள். பெங்களூர் எக்ஸ்பிரஸ் சென்னையை நோக்கி டீசல் சக்தியின் இழுப்பில் புழுதி சிதற சென்று கொண்டிருந்தது. டைனிங் கார் அருகே ஜான் சுந்தர் நின்றிருந்தான். காஃபி குடித்துக் கொண்டு சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தான். 2 பெண்கள் அவனுக்கு சற்று தள்ளி ஆம்லெட்டை உப்பும் மிளகும் சேர்த்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அணிந்திருந்த மேக்சியில் இருந்து முகத்தில் குழந்தை தடத்தில் இருந்து இப்போதுதான் காலேஜில் நுழைந்தவர்களாக தெரிந்தார்கள். இரட்டை சடை. ஐயோ, என் காலேஜ் மகா மோசம். எதற்கெடுத்தாலும் பேரண்ட்ஸிடம் லெட்டர் வாங்கி வர சொல்லும் காலேஜ். சினிமாவிற்கு கட்டடித்து விட்டு போனதற்கெல்லாம் பேரண்ட்ஸிடம் லெட்டர் வாங்க முடியுமா கீதா? பின் எப்படித்தான் சமாளிப்பாய்? என் அப்பா கையெழுத்து, என் அம்மா கையெழுத்து எல்லாம் எனக்கு அப்படியே வரும். லெட்டர் பிரின்ஸிடம் போய்விடும், அவ்வளவுதான். சுற்றிலும் மனிதர்கள் சூழ்ந்திருப்பதை கவனிக்காமல் அவள் அட்டகாசமாய் சிரித்தாள். ஜான் சுந்தரின் மூளைக்குள் விற்றென்று பட்டுப்பூச்சி சிறகடித்தது. சென்னை வரும் வரை அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. சென்னை வந்ததும் ஸ்டேஷனை விட்டு கண்ணா பின்னா சத்தங்களை விட்டு வெளிப்பட்டு ஆட்டோ என்றான். சத்தியமூர்த்தி நகர் எங்கே இருக்கிறது? பல்லாவரத்திற்கு பக்கத்தில். பிளேனையும் பிடிக்க போகும் அவசரத்தில் போக வேண்டும். எக்ஸ்ட்ரா 15 ரூபாய். ஆட்டோ பிளேன் போல பறந்தது. சிவானந்தின் வீடு வந்ததும் நின்றான். உள்ளே பார்த்தான், யாரும் தென்படவில்லை. கேட் கதவை திறந்தான், உள்ளே நுழைந்தான். வேலைக்காரன் எட்டி பார்த்து விட போகிறான். ஜான் சுந்தருக்கு பக் பக் என்றது. ஹாலில் யாரும் இல்லை. வேலைக்காரர்கள் எல்லோரும் மாயமாகிவிட்டார்களா என்ன? மேலே மாடி அறையில் இருந்து இருமல் சத்தம் கேட்டது. சிவானந்தின் அம்மா. இருக்கட்டும். ஜான் சுந்தர் சூட்கேஸை முன் சிவானந்துடன் வந்தபோது நுழைந்த அறையில் வைத்தான். சட்டையை மடித்து கொண்டான். கதவை சாத்தினான். பின்பு சிவானந்த் சுந்தரவரதனின் டைரியை எடுத்து காட்டிய இடத்தில் ஆராய்ந்தான். சிவானந்த் காட்டிய டைரி இருந்தது. கூடவே முன்பு பார்த்த பல்வேறு டைரிகள். அந்த டைரிகளை ஒவ்வொன்றாக எடுத்தான், திறந்தான், ஏமாந்தான், மூடி வைத்தான். நம்பிக்கையை இன்னும் இழக்கவில்லை என்று நினைத்து கொண்டான். கடைசி டைரிக்கு முந்திய டைரியை எடுத்த போது அவன் கண்கள் பல்பு போட்டுக் கொண்டன. அந்த டைரியை சத்தமின்றி ஒருமுறை தட்டினான். பரபரவென்று அதில் இருந்த வாசகங்களை புரட்டினான். நித்யாவிற்கும் எனக்கும் இன்றைக்கு சண்டை. எக்ஸிபிஷனில் இன்றைக்கு நித்யாவை அடித்து விட்டேன் பளிரென்று. என்ன கேள்வி கேட்டுவிட்டாள்? அதற்கு அவள் என்ன செய்தாள்? ஹேண்ட்பேக்கில் இருந்து கத்தியை எடுத்து குத்த வந்தாள். நித்யா, நீயா? நீயா நித்யா? கத்தி நீண்ட கையை மடக்கினேன். கத்தியை கீழே உதிர்த்தாள். ஒரு கைக்குட்டையை போட்டு மூடி கத்தியை எடுத்து வந்துவிட்டேன். நித்யாவுக்கு தெரியாது. என்றைக்காவது எனக்கு எதிராக செயல்பட்டால் என் நித்யாவே இந்த கத்தியையும் அதில் உள்ள ரேகைகளையும் உனக்கு எதிராக பயன்படுத்துகிறேன் பார் என்று நினைத்து கொண்டேன். சிவா கணக்கில் ஏதோ கோளாறு செய்கிறான், விழிக்கிறான். கவனிக்க வேண்டும், தட்ட வேண்டும். ஜான் சுந்தர் அந்த டைரியை மறுபடி படித்தான். தன் முதுகை தானே தட்டி கொண்டான். நான் ஒருமுறை தட்டி விடட்டுமா ஜான் சுந்தர்? ஜான் சுந்தர் சட்டென்று குரல் வந்த திசையில் திரும்பினான். சிவாவும் அவன் அல்சேசன் சிவாவும் நின்றிருக்க சிவாவின் கையில் ஒரு துப்பாக்கி இருந்தது. அவனையே முறைத்தது. எல்லாம் கண்டுபிடித்து விட்டாயா என்று கேட்டான். நீதான் பெண் வேஷம் போட்டு கொண்டு வந்து என்னை தாக்கியவன் என்பதிலிருந்து சகலமும் கண்டுபிடித்து விட்டேன். சிவா, நீ காட்டினாயே ஆல்பம், போட்டோ ஆல்பம், பள்ளியில் செய்த குறும்புகள். அதில் பெண் வேடம் போட்ட போட்டோ இருந்தது. அப்போது 10 போட்டோவுடன் 11வது போட்டோ போய்விட்டது. இப்போது எல்லாம் பிரேமில் விழுகின்றன. வெரி குட் என்றான். சிவா கேட்ச் என்றான். ஜான் சுந்தர் அதை எதிர்பார்க்கவில்லை. அல்சேஷன் பாய்ந்தது. கீழே வைத்திருந்த சூட்கேஸை எடுத்து ஒரு வீசு வீசினான். சூட்கேஸ் சிவாவின் கையில் இருந்த துப்பாக்கியை திசை திருப்பிவிட சுட்டான். குண்டு மிகச்சரியாக விசுவாசமாய் பாய்ந்த அல்சேஷனை துளைத்தது. நாய் அப்படியே துள்ளி பின்னால் குட்டிக்கர்ணம் அடிக்க சிவாவின் கையில் மீது மூட்டையாய் விழுந்தது.
இந்த முறை சிவாவின் கையில் இருந்த துப்பாக்கி எகிரியது. ஜான் சுந்தர் தரையில் பெட்டியை போட்டு அதன் மேல் படுத்து ஒரு உந்து உந்த பெட்டியுடன் ஜான் சுந்தர் சிவாவிற்கு 90 டிகிரி செங்குத்தாக பயணம் செய்து துப்பாக்கியை எடுக்க குனிந்த சிவாவின் தலையை மோதினான். கையை நீட்டி துப்பாக்கியை பற்றி உடனே சிவாவிற்கு குறிவைத்தான். ஹேண்ட்ஸ் அப் என்றான். சிவா சிரித்தான், பயங்கலந்த சிரிப்பு. சடார் என்று பின்வாங்கி ஹாலில் இருந்து இறங்கி போர்ட்டிகோவில் இறங்கி ஓட திடீரென்று அந்த போர்ட்டிகோவில் வந்து செருகி நின்ற மாருதி வேனில் அடிபட்டு பந்து போல் சுருண்டான். எழுத்து ஓட பார்த்தான், ஒருமுறை கீழே விழுந்தான். அனிதா வேனிலிருந்து இறங்கி சிவா சிவா என்று கத்தத் தொடங்க ஜான் சுந்தர் ஹால் மூலையில் இருந்த டெலிபோனை நோக்கி நடந்தான். அத்தியாயம் 13. இன்ஸ்பெக்டர் இன்பராஜ் நாற்காலியில் கட்டப்பட்டிருந்த சிவாவை நெருங்கினார். நாற்காலிக்கு கீழே பொருத்தப்பட்டிருந்த சுவிட்சை அழுத்தினார். ஒளி வெள்ளம் சிவாவின் முகத்திற்கு நேரே பரவியது. சொல்லு என்றார் சிவானந்தை நோக்கி. சுல்லென்று அவன் முகத்தில் தண்ணீர் அடிக்கப்பட்டது. பக்கத்தில் ஜான் சுந்தர் நின்றிருந்தான், ஆவலாய் காத்திருந்தான். சிவானந்த் வெளிதான குரலில் தொடங்கினான். ஜலஜா ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்பெனியில் எடிபில் ஆயில் பெட்ரோலியம் எல்லாம் வாங்கி விற்று கொண்டு வந்தோம். லாரி லாரியாக நிறைய லாபம். அந்த லாபத்தை வேறு தொழிலில் முடக்கலாம் என்று தீர்மானித்தேன். சுந்தரவரதன் வேண்டாம் என்றார். நான் கேட்கவில்லை. பணத்தை ராமநாதபுரத்தில் ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி, கொடைக்கானலில் ஒரு சென்ட் ஃபேக்டரி என்று முதலீடு செய்தேன். பணம் கடலில் கரைத்த பெருங்காயம் ஆகிவிட்டது. 40 லட்சம் அவுட். சுந்தரவரதனுக்கு தெரியாமல் ஜான் சுந்தர் மூச்சை இழுத்து பிடித்தான். அப்புறம் என்று உருவினார் இன்பராஜ் மூக்கடைத்த குரலில். அப்போதுதான் சுந்தரவரதனின் டைரி என்னிடம் கிடைத்தது. என்னை பற்றிய சந்தேகம், நித்யாவின் கைரேகை படிந்த கத்தி என்று எல்லா விஷயங்களையும் படித்தேன். யோசித்தேன், தீர்மானித்தேன். முதலில் சுந்தரவரதனுக்கு நித்யாவின் கையெழுத்தில் மிரட்டல் கடிதம் எழுதி என் பெங்களூர் நண்பன் மூலமாக அதை பெங்களூரில் போஸ்ட் செய்ய சொன்னேன். நித்யாவின் கையெழுத்தை நீ அவள் எழுதிய இன்லண்ட் லெட்டரிலிருந்து பார்த்து அதை போலவே எழுதினாய். ஆம், 3 கடிதங்கள். 3வது கடிதத்தில் தேதி குறிப்பிட்டேன். 26ஆம் தேதி அனிதா 3 மணிக்கு வீட்டை விட்டு வந்தாள். சுந்தரவரதன் போலீசுக்கு போக பயந்து அவளை ஈகிள்சைக்கு விரட்டியிருக்கிறார். அதை வேலு ஒட்டுக்கேட்டு எனக்கு போன் செய்தான். நான் உடன் புறப்பட்டு வந்து 3:30 மணி சுமாருக்கு மேல் சுந்தரவரதனின் அறைக்கு போய் அனஸ்தீசியா மயக்கத்தில் அவரை கத்தியால் குத்தி கொன்றேன். நான் உபயோகப்படுத்தியது நித்யா உபயோகப்படுத்திய அதே கத்தி. சுந்தரவரதனின் அலமாரியில் இருந்தது. படுக்கை அறையில் 4-5 முத்துக்களை இறைத்தேன். சுந்தர் டிராவல்ஸ் டிக்கெட்டை கீழே போட்டேன். அதில் நித்யா தான் பயணம் செய்ததாக சுந்தர் டிராவல்ஸில் சொன்னது உண்மை. 25ஆம் தேதியே அந்த பெயரில் டிக்கெட் எடுத்து அதை ஒரு பெண்ணிடம் கொடுத்து அனுப்பினான். என் பெங்களூர் ஃப்ரெண்ட் டிக்கெட் 26ஆம் தேதி காலையில் என்னிடம் வந்து சேர்ந்து விட்டது. அந்த டிக்கெட் முத்துக்கள் எல்லாம் போலீஸ் கைக்கு போகும் என்று நினைத்தேன். ஜான் சுந்தரிடம் மாட்டிவிட்டது. அதனால் என்னை பெண் வேடத்தில் வந்து தாக்கிறாய். ஆம், தண்ணீர் 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 வந்து அதை ஒரே மடக்கில் குடித்தான் சிவானந்த். 4 மணிக்கு சுந்தரவரதன் இறந்து போனார். போன் வரும், வந்தால் சுந்தரவரதன் குரலில் பேசுமாறு வேலுவிடம் எச்சரித்து விட்டு வந்தேன். நான் எதிர்பார்த்தபடியே அனிதா போன் பேசினாள். வேலு ஏற்கனவே சரியில்லாத போனில் பேசினான். சுந்தரவரதன் என்று திருப்திப்பட்டு கொண்டாள். வந்தாள், பார்த்தாள், அலறினாள். நான் அந்த சமயத்தில் 800-இல் இருந்தேன். எனக்கு ஸ்ட்ராங் அலிபி வேண்டுமென்பதற்காக வேலுவிடம் வேறு ஒரு பெண் வந்து போனதாக சொல்லும்படி சொல்லியிருந்தேன். வேலு சரியாக திசை திருப்பினான். சுந்தரவரதனை ஏன் குன்றாய்? அனிதா மூலம் எனக்கு கிடைக்கப் போகும் 70 லட்சத்திற்காக. வேலுவிற்கு எவ்வளவு? 1 லட்சம். நான் தான் என்று எப்படி தெரிந்தது ஜான் சுந்தர்? நான் முதலில் நித்யாவை சந்தேகித்தேன் எல்லோரையும் போல. அப்புறம் அனிதாவை சந்தேகித்தேன். அப்புறம் மறுபடி நித்யா. இரண்டும் இல்லை என்று ஆனவுடன் திரு திரு என்று விழித்த நேரத்தில் ரயிலில் 2 காலேஜ் பெண்கள் பேசிய பேச்சை கேட்டேன். அனிதா ஏற்கனவே உன்னை பற்றி சொன்ன விஷயம் நினைவிற்கு வந்தது. ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் எல்லாம் உன் அப்பா கையெழுத்தை நீதான் போடுவாயாமே. சுந்தரவரதனின் ஒரிஜினல் டைரியை வரைத்துவிட்டு டூப்ளிகேட் டைரி வேறு அவர் கையெழுத்தில் தயார் செய்து வைத்திருந்தாய். போலீசிற்கு காட்டத்தானே? சிவானந்த் தலையை அசைத்தான். அர்ச்சனா 60 கூட உன் செட்டப். அப்படித்தானா என்று கேட்டான் ஜான்ஸ்டர்.
ஆம், நேஷனல் கிளப்பிற்கு நான் சொன்னவுடன் போவா என்று எதிர்பார்த்தேன். அதனால் அர்ச்சனா சிஸ்டியை போனில் கூப்பிட்டு நித்யா பற்றி உன்னிடம் சொல்ல சொன்னேன். இன்னும் கேள்விகள் பாக்கி இருக்கின்றனவா? இதில் கையெழுத்து மட்டும் போடு என்றார் என்பராஜ். இன்னொரு முறை மூக்குப்பொடியை எருமை மாடு மூக்குறிஞ்சுவது போல் உறிஞ்சினார். எனக்கு என்ன கிடைக்கும், தூக்கு தண்டனையா? ஜட்ஜிடம்தான் கேட்க வேண்டும் என்றார் இன்ஸ்பெக்டர். தயவு செய்து நான் ஜெயிலில் இருப்பதை மட்டும் அம்மாவிடம் சொல்லிவிடாதீர்கள், அவள் தாங்க மாட்டாள், நான் கொலைகாரன் என்பது தெரிந்தாள். ஜான், பிளீஸ் ஜான். ஜான் சுந்தர் தலையை அசைத்தான். அந்த அறையிலிருந்து வெளிப்பட்ட பின்பும் அந்த கெஞ்சல் மட்டும் அவனை தொடர்ந்தது. டாக் டாக் என்று காரிடாரில் நடந்தார்கள். இன்ஸ்பெக்டர் இன்பராஜ் இன்னொரு சிட்டிகையை கையில் எடுத்தார். நடந்து கொண்டே ஒரு கான்ஸ்டபிள் எதிரில் வந்து சல்யூட் வைத்தான். என்னையா, வாசலில் உங்கள் மனைவி காத்திருக்கிறார்கள் சார் என்றார். அவ்வளவுதான், இன்ஸ்பெக்டர் கையில் இருந்த சிட்டிகையை கீழே உதறினார். அவர் மூக்கு இருந்த இடத்தில் மூக்கே இல்லாது போய்விட வேண்டும் என்னும் ரீதியில் கைக்குட்டையால் மூக்கை தேய்த்தார். ஹி ஹி, என்ன செய்தாலும் ஒய்ஃப் இல்லையா, ஒரு மரியாதை தான் என்றார் ஜான் சுந்தரிடம். அத்தியாயம் 14. ராம்தாஸ் பைப்பில் புகையிலையை போட்டு அடைத்துவிட்டு தீப்பெட்டியை எடுத்தார். நான் பற்ற வைத்து விடுகிறேனே தாஸ் என்றாள் வைஜெயந்தி. என்றான் நரேந்திரன். என்றான் ஜான் சுந்தர். என்றாள் பீரா. என்றது ஜூனியர். என்று தலையை ஆட்டினார் ராம்தாஸ். நான் தான் பற்ற வைப்பேன் என்று தீக்குச்சியை கிளிக்க தொடங்கினார். கிட்டத்தட்ட பாதி தீப்பெட்டியை செலவழித்த பிறகு பைப்பை வெற்றிகரமாக பற்ற வைத்தார். கன்கிராஜுலேஷன்ஸ் என்றார் ஜான் சுந்தரை பார்த்து. நீயே சோலோவாக புகுந்து ஒரு கேசை முடித்து விட்டாய். முடிவுரைதான் கொஞ்சம் நீளமாக போய்விட்டது, இனிமேல் குறைத்துக்கொள் என்றார். ஓகே தாஸ் என்றான் ஜான் சுந்தர். நரேன், ஒன்று கவனித்தாயா, நமக்கு ஒரு பால்ராஜ் மனைவிக்கு பயந்து சிகரெட் பிடிக்கும் கேஸ், இங்கே ஒரு இன்பராஜ் மனைவிக்கு பயந்து மூக்குப்பொடி போடும் கேஸ். நமக்கு வந்து வாய்ப்பதெல்லாம் இப்படித்தான் வைச். இப்போது நீ இல்லையா என் உயிரை எடுப்பதற்கு. வாட் பாட் பாட், விளையாடாதே நரன். நான் பெண் வேட்டை என்று நினைத்து போனேன், கடைசியில் அது ஆண் வேட்டையாகிவிட்டது என்றான் ஜான் சுந்தர். யார் சொன்னது, பெண் வேட்டைதான். என்ன உளறுகிறாய், ராம்தாஸின் ரூம் கதவு சாத்தியிருக்கிறதே, ரூமுக்குள் யார் என்று நினைக்கிறாய்? ஜான் சுந்தர் பாய்ந்து போய் கதவை திறந்து பார்த்து அதிர்ந்து, நீயா என்றான். ஆம் என்றாள் அனிதா. ஜான், பணக்கார பெண்ணை காதலிக்க ஒரே ஒரு தகுதி வேண்டும் என்று சொன்னேனே. என்ன தகுதி? அந்த பெண் யாரையாவது காதலிக்கிறாளா இல்லையா என்று தெரிந்து கொண்டிருக்கும் தகுதி. அனிதா பணக்கார பெண், இப்போது யாரையும் காதலிக்கவில்லை. என்னது என்று மயங்கி சாய்ந்தான் ஜான் சுந்தர். முற்றும். இந்த சேனலில் தமிழில் சிறந்த எழுத்தாளர்களின் சிறந்த படைப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டு இருக்கிறது. இதை படிக்கும் பழக்கமுள்ள உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்களது விமர்சனங்களை மறக்காமல் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள். பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதனால் நாங்கள் இடும் புதிய படைப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு என்றும் வேண்டும். நன்றி.